வயசுல உன்னை துரத்தி பிடிக்கிற வேலை எனக்கு வச்சுட்டியே, இது நியாயமாடா? ஏன்னா இந்த தீவிரத்தை செலக்ஷன்ல காமின்னு நான் சொல்றேன், ஏண்டா கேட்க மாட்டேன். அவனா போலீஸாக இஷ்டம் இல்லன்னு சொல்றான்ல, அவனை போய் இம்சப்படுத்திட்டு இருக்கீங்க, அவனை விட்டுடுங்களே. எங்க தாத்தா மிலிட்டரியில இருந்து ரெண்டாம் உலக போருக்கு போனவர், எங்க அப்பா போலீஸ்காரனா இருந்து வெள்ளக்காரன் கண்ணுல விரல விட்டு ஆட்டினவரு, கடமை கண்ணி ஒன்று போலீஸ் உத்தியோகம் பார்த்த எனக்கு என் பிள்ளை போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஏப்பா எப்ப பார்த்தாலும் போலீஸ் வேலை போலீஸ் வேலைன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் லாபடிக்க வச்சீங்க? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் அவனை தட்டு கேட்கிற உரிமை போலீஸ்காரனுக்கு மட்டும்தான்டா உண்டு. மத்த போலீஸ்காரங்க மாதிரி இல்லாம சட்டம் தெரிஞ்ச போலீஸ்காரனா நீ இருக்கணும், அதுக்குதான் உன்னை லாபடிக்க வச்சேன். டே மருதமலை, உன்னை என்னைக்கு காக்கி சட்டை போட வைக்கணும், அன்னைக்கு தான் என் லட்சியம் நிறைவேறும். ஒன்னும் பேசக்கூடாது. போஸ்ட் ஆபீஸ் பக்கம் போயிருந்தேன், உன் செலக்ஷன் ஆர்டர் வந்ததா போஸ்ட்மேன் சொன்னாரு, அங்கேயே வெயிட் பண்ணி டெலிவரிக்கு முன்னால கையோட வாங்கிட்டு இனிமேலாவது உங்க ஏட்டு டிரஸ் போடாம என்கிட்ட குடுத்துருங்க, நான் துவச்சி பத்திரமா அப்படியே வீட்டுல வச்சிருக்கேன். நாச்சியார்புரத்துக்கு போஸ்டிங் வந்திருக்கு, வர 27ஆம் தேதி தம்பி ஜாயின் பண்ணும். வணக்கம். விரிவான செய்திகள். பல்வேறு காரணங்களால் கடந்த 16 வருடங்களாக சட்டசபை தேர்தல் நடக்காமல் இருக்கும் நாச்சியாபுரம் தொகுதியில் தேர்தல் நடத்த கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அங்கு தேர்தலை நடத்தி அதன் முழு விவரத்தையும் அறிக்கை அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக அரசிற்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை மனு தாக்கல் தொடங்கி வரும் 24ஆம் தேதி தேர்தல் நடத்த முடிவெடுத்துள்ளதாக தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டுள்ளார். இருக்கு இங்க போலீஸ் கோர்ட் எல்லாமே மாசி தான் சார், மாசியை மீறி இங்க எதுவும் நடக்காது. நடந்தா சார், நாங்க சூமு சூக்கா கட்சியில இருந்து வர்றங்க, மனு தாக்கல் பண்ணணும் சார். இப்ப என்ன சொல்ற, உள்ள வாங்க சார். ஏய்
மகாபாரதம் ஒண்ணு மட்டும் இருந்தா போதும், உலகத்துல வேற எதுவும் தேவையே இல்ல. அம்மா சுந்தரகாண்டம் கேட்டீங்களே, இந்தாங்க முருகா முருகா. இவன் என் சின்ன பையன், விளையாட்டுல சுட்டி, படிப்புல கெட்டி. ஓ பரவாயில்லையே. இவன் என் பெரிய பொண்ணு திவ்யா, காலேஜில் படிக்கிறா, புத்தக புழு, நிறைய படிப்பா, கொஞ்சம் தீனி, அவ்வளவுதான். எங்கம்மா போற? செடிக்கு தண்ணி ஊத்த போறேன். சரிம்மா. வர அங்கிள். இங்க வீட்டுல இருக்க தாவரங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறது இவதான். ஆண்டவன் சொத்து சுகத்தை கொடுக்கலனாலும் அமைதியான குடும்பத்தை கொடுத்திருக்கான். சி பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அலர்ட் ஆயிருக்கு சார். இங்க தானே? ஆமா சார். தேங்க் யூ. பாத்து இருக்குங்க, அத இங்க வச்சிருங்க. டிவி எட்டு வந்துருங்க, கிச்சன்ல போய் அம்மா கிட்ட கொடுத்துரு. தம்பி சாமான் லாப்ட்ல ஏத்தணும், அகம்பகத்துல ஏணி இந்த பத்துவா. சரிப்பா. ஓ தம்பி அதை அங்க வச்சிரு, அந்த மூடியில வச்சிரு.
புது அதிகாரி வீடு கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஏடி தேவைப்பட்டுச்சு, கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். போங்க, போய் எடுத்துக்கங்க. ஓகே. வா. ஷிட். இனிமே எவன் கண்ணும் மேல படாதடா ஆண்டவா. என்ன பாட்டி பாக்குறீங்க? யார் பேபி அது? ஓவர் பில்ட் அப்பா இருக்கு. குவார்டர்ஸ்க்கு புதுசா வந்திருக்க ஆபீசர் பாட்டி. ஆபீசரா? உடம்ப எவ்வளவு ட்ரிம்மா வச்சிருக்கான் பாரு. உங்க தாத்தா கடைசி வரைக்கும் தொப்பைய குறைக்காம என் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டாரு. பாத்து போப்பா. மருதமலை, டியூட்டியில ஜாயின் பண்ண உடனே பெஞ்ச தேய்ச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது. பொறுப்பை நீயா கேட்டு வாங்கிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே பெரிய பெரிய ரவுடிகளை பிடிக்கணுமா தாதாவை பிடிக்கணுமான்னு கேளு. அப்படி கேட்டாதான் பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு பெரிய பொறுப்பா கொடுப்பாங்க. சரிப்பா. ஓகே ஓகே, கிளம்ப. தம்பி இங்க வைங்க. முதல்ல வாயக்கலுடா இருக்க. நீங்க நாலு பேரும் திரும்பிட்டா உங்க கூட சார். சார் சார் அவங்களையெல்லாம் அப்புறம் புடிச்சுக்கலாம். முதல்ல பெரிய பொறுப்பா கொடுப்பாங்க நினைச்சாங்க. திவ்யா திவ்யா அங்க பாரு, இவனும் இவங்க அப்பனும் வீட்டுல என்ன அட்டகாசம் பண்ணானுங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாட்ச்மேன் வேலை பாக்குறான். கிழவி கேவலப்படுத்துறாளே. இங்க வந்து இப்படி தூண் மாதிரி நிக்கிறதுக்கு தான் அங்க அவ்வளவு பில்டப்பா? Stay in the prizes, top dollar Curry Lills, a kid of time. Ready? Come on, yeah, let's go! Yeah! Who's the man on the land? Who's the man on the land that can stand down? Who's the man on the land that can stand down? Who's the man on the land that can stand down? Pudusa? Illa, Palasa. நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் உன்ன கேட்டேன். நான் டிரெஸ் நினைச்ச. டிரெஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசுதானே? ஆமா. அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க? ஏய் 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 மிஸ்டர், அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்? சார், லெப்ட்ல சலீட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்? நான்சென்ஸ், சலீட் அண்ட் ரைட் ஹேண்ட். ஓ சாரி சார். என்ன கத்தியில விளையாட்டு? ஐயோ ரத்தம். என்னடா நட்டம்? இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பாரு. அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. எறும்புக்கு வா. ஒரு டவுட். என்ன? உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஃபாலோ மீ. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு, உன்னைய வச்சுக்கிறேன்.
ஏண்டா சும்மா இப்ப போலாம் மடங்கிவை உள்ள சேட்ட ஒரு அதிகாரி ஆச்ச பாவம் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவோம்னு இல்லாம கத்தி எடுத்து கவட்டைக்குள்ள சுத்துறது கண்ணை குத்தி நோண்டி விடுறது என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம் சரி என்ன பண்ணலாம் டோ வா இங்க என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு என்னத்த சொல்றது எதையாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன இடையா என்னமோ கே கூன்றான் என்னங்க ஆய் ஆய் நீ ஒண்ணும் சொல்லவேணா போ அட்டென்ஷன் சரி என்ன பத்தி நானே சொல்றேன் கேட்டுக்க என் பேரு ஏட்டு ஏகாம்பரம் தெரியும் எனக்கு இன்னொரு பேரு இருக்கு என் கவுண்டர் ஏகாம்பரம் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ல இங்க வந்து சேர்ந்திருக்கேன் என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார் சிரிப்பு போலீஸா ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சிரிப்பு போலீஸ்ங்கற என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா விசாரிச்சுட்டேன் அதான் அந்த பேச்சு போய் டீ வாங்கிட்டு வா புதுசா வேலைக்கு வந்த போலீஸ் டீ வாங்கிட்டு வர சொல்றது தப்பில்லையா சார் இத மட்டும் அக்கனையா பேசு வணக்கம் வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியுடைய கண்ணை குத்து சார் அது வந்து நான் சன்கோன் டக்கியக்க பாப்தி எஸ் சார் ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு என்னடாத்து இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது வந்தன்னைக்கே கண்ணுகளை கத்திய விட்டு ஆட்டிட்டானே டேஞ்சரஸ் ஃபில்லோ இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் பஞ்சர மீன் சாப்பிடுப்பா என்னப்பா வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா நான் சொன்ன மாதிரி பெரிய பொறுப்பா கொடுத்தாங்களா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன தாண்டி ஒரு அடி உள்ள வைக்க முடியாது வெளியே போக முடியாது ஸ்டேஷன் பூரா என் கண்ட்ரோல் இருக்குன்னா நினைச்சு பாருங்களேன் நீ சொல்றத கேக்கும் போது என் காதல தேன் வந்து பாயற மாதிரி இருக்குடா நான் வேலை செஞ்ச காலத்துல அரை ட்ரௌசரோட கையில கட்ட துப்பாக்கி கொடுத்து உச்சி வெயில ஸ்டேஷன் வாசல நிக்க வச்சிருவானுங்க அண்ணில இருந்து இன்னும் வரைக்கும் அந்த ரூல்ஸ் மாறவே இல்லையாப்பா நீ ஏன் டென்ஷன் ஆகுற இல்ல எங்க ஸ்டேஷன்ல அதே மாதிரி ஒருத்தன் நிக்கிறான் அவன் முகரைய பாத்துருப்பாங்க முட்டாள்னு தெரிஞ்சிருக்கும் அதான் கட்ட துப்பாக்கி கையில கொடுத்து வாசல நிக்க வச்சிருப்பாங்க அந்த கழுதை பத்தி நமக்கு என்னப்பா பேச்சு நீ சாப்பிடுவாங்க நான் சொன்னது நீ கேட்டதுனால எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க அடப்பா தராதப்பா அந்த எதிர் பிளாட்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காராம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பழகி வச்சுக்க நீ எஸ்ஏ எக்ஸாம் எழுதிருக்கியா நீ பாஸ் ஆகி பெரிய பெரிய லெவலுக்கு எல்லாம் போகணும்னா இந்த மாதிரி ஆபீசரோட உதவி தேவைப்படும்ல அத சொன்னா சரி முதல்ல வீட்டுக்கு வெளியே கிஸ் அடிச்ச ஓகே அது ஆக்சிடென்ட் மன்னிச்சிடலாம் இப்ப வீட்டுக்குள்ளே வந்து பிளான் பண்ணி கிஸ் அடிக்கிறியே அப்படி என்னதான் இருக்கேன் உதட்டுல நான் கேட்க வேண்டிய கேள்விகளா நீ கேக்குற லிப்போ லிப்பிசம் முதல்ல பண்ணது நீதான் முதல்ல எந்திரியா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க தாங்க எம்எல் படுத்திருக்கீங்க நீங்க தான் எதிர்க்கணும் ஐ வில் கில் யூ மேன் பரவாயில்ல கரண்ட் அடிச்சு செத்தவங்களை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கிஸ் வாங்கி செத்த பெருமை எனக்கு இருக்கட்டுமே என்னமா உங்களை பார்க்க யாரு வந்திருக்காங்க யாரு வேணும் என் பேர் மருதமலை எதிர் வீட்டுல புதுசா குடி வந்திருக்கோம் எதிர் பிளாட்லயா ஆமா சார் F1 ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஜாயின் இருக்க என் ஃபாதர் ரிட்டையர்ட் ஆயிட்டு உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் திவ்யா காஃபி எடுத்துட்டு வாமா வேண்டா வேண்டா இப்பதான் நான் ஸ்வீட் சாப்பிட்டேன் இரு தனியா மொட்டாமைய போடுவ சார் வர சார் வாங்க உங்க விஷயம் இருக்கட்டும் சார் பாப்பா கேட்டு சார் சொல்றேன் வர சார் என்ன தெரியலையா நான் உங்களை அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்கியா எப்பமா நல்லா திங்க் பண்ணி பாருங்க நாமத்து வரோம் அடிவாரத்தில்
ஒரு இடம் ரெண்டு இடமா இருந்தா நான் இருக்கும் ஓர ஆயிரம் இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன். எந்த குறுப்பா இருக்கும் இந்த மூத்திர சத்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கிற அந்த குறுப்பு தானே நீயா? டேய் டேய், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுன்னா அந்த உடம்புல அப்படி ஒரு அடிடாது. அது விடுங்க ஐயா, அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதானடா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க? எங்க ஐயா, நான் அப்படியேதான் இருக்கேன். சரி, ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருகன், அவங்க அத்தனை பேரும் திடீர்னு பெரிய ரவுடி ஆயிட்டானுங்க. எப்படி ரவுடி ஆனானுங்க? எப்படி ஆனானுங்க? அம்பிட்டு பேர் என்ன தூக்கி போட்டு அடி அடினு அடிச்சுக்கு அப்புறம் தாண்டா அவங்க ரவுடி ஆனது பேரு புகழ் பந்தா எல்லாம். நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்றேன் கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் டிராக் ரவின்னு பேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி, எப்படி இருக்கேன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தாண்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்துதான் ஏடிஎம் மூஞ்சில பொழிச்சுன்னு துப்பிட்டான்னு பான் ரவின்னு பேமஸ் ஆனது. ஆனா அதை கத்து குத்து கண்ணே, அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவனை மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்கிட்டயும் மாமூல் கேட்டேன். 2 ரூபா தாண்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்தியை உருவிட்டா எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன அவனும் உள்ளடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் விளாவில கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா, மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கண்ணே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் இருக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆடான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தரப்புல எப்படி போயிட்டு இருக்கு? என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, சர்வே சால்வ் பண்ண முடியல, நாளுக்கு நாள் தொழில் வர குறைஞ்சிக்கிட்டே வருது, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே. ஐசி ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிஞ்சி ஜீன்ஸோட வராங்க, கேட்டா பேஷன் ரானுங்க. முன்னெல்லாம் சம்பளத்தை வாங்கி பர்சுக்குள்ள வச்சுட்டு வராங்க, டேக்கா ஓபன் பண்ணி லம்ப் அச்சு விடுவேன்ல. ஆனா இப்ப எல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையும் அச்சுன்னு போய் ஏடிஎம்ல போட்டா அது பின்னு நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வர்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும். ஆகணும்டா, ஆகணும். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவேனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவேன்ல. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளுயா. அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உண்ட அடி வாங்கினா ஏட்டியாவுக்கு ஆண்டு என்ன செய்வே? நீ ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீட ஆக்கிறா? நல்ல வண்டாடி. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு 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 கும்முனு கும்மு நிறிச்சாருவில்ல. அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா, இங்கேயே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல. அடி வாங்குற பத்தி பிரச்சனை என்னடே, எவ்வளவு தெரியும் உனக்கு? இவர் என்ன எச்சிக்கலை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கிடைக்காம இங்க வந்து செட்டில் ஆயிருக்காரு. எவ்வளவுடா தெரியும் உனக்கு? என்ன அம்மா அம்மா? சும்மா சேர்த்தான். என்ன யூட்டெல்லாம் பண்றான்? ஐயோ, அதிகாரிய பேச்ச கேக்கணும், புரியுதாப்ப?
என்னது இது எட்டையா இப்படி அடிச்சது நான் இல்ல அவன் உங்களை அடிச்சிட்டாங்கிறதுக்காக தூக்கி மூணு மாசம் உள்ள போட்டிருக்கான் எப்படி நம்ம ஐடியா இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான் அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி முறை காலு கையோட போயிருக்கும்ல நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி டேபிள் நுறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே உனக்கு ஏன் இந்த கொலவெறி உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா அத ரத்தம் நிக்காம வருது நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன் மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறவனே நாச்சியார் புறத்துல இப்ப என்னையா பிரச்சனை அங்க என்ன நடக்குது மனு தாக்கல் பண்ண வந்தவங்களை கொன்னு இருக்காங்க மாவட்ட கலெக்டரா இருந்து அவங்க மேல ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல as per law and order சார் இது ஒரு கம்யூனிட்டி ப்ராப்ளம் அண்டர்வேல் பவரியும் அரசியல் செல்வாக்கியும் அங்க இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தன் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் அதனால நம்மளால அங்க எலெக்ஷன் நடத்த முடியல கண்ட்ரோல்ல வச்சிருக்கான்னு சொல்றீங்க அவன் என்ன கவர்மெண்டா அதுக்கும் மேல சார் யாரு அவன் அவன் பேரு மாசி அவன் ஏன் எலெக்ஷன் நடத்த விட மாட்டேன்றான் அந்த தொகுதியில அவங்க ஜாதிக்காரங்க 80% இருக்கிறாங்க அவங்க கிட்ட வேலை பாக்குற மைனாரிட்டி கம்யூனிட்டி 20%. ஆனா அரசாங்கம் இத ரிசர்வ் தொகுதி ஆக்கிடுச்சு அவங்க கிட்ட வேலை செய்யற ஒருத்தன் அவங்களுக்கே எம்எல்ஏவா வரத அவங்க விரும்ப மாட்டேன்றாங்க உயிருக்கு பயந்து இவங்களும் மனு தாக்கல் பண்ண வரதில்ல வந்தா வெட்டுறாங்க அதையும் மீறி எலெக்ஷன் நடந்தா பயத்துல ஜனங்க ஓட்டு போட வரதில்ல இதுதான் சார் அங்க பிரச்சனை ஒரு தனியால் ஜாதிய பேக்ரவுண்டா வச்சு 16 வருஷம் ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்க விடாம பண்றான்னா அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு மக்களுக்கு ஜனநாயகத்து மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் நாச்சியார்புரம் தொகுதிக்கு இந்த தடவை நான் வரேன் அங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன் யூ ஜஸ்ட் ஃபாலோ மை ஆர்டர்ஸ் யோ மருதமலை சார் இவன் பேங்க் திருட்டு கேஸ் சார் இன்னைக்கு 11 மணிக்குள்ளார கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும் ஜாக்கிரதை அழைச்சிட்டு போ நான் பின்னாடி உட்கார்றேன் உட்கார்ற வண்டியில ஒரு நிமிஷம் என்ன ஐட்டையா இன்ஸ்பெக்டர் சார் ஒரு அக்யூஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரிய நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்பிட்டுக்காண்ட பையனை நம்பி அனுப்புறீங்களே அப்ப சின்சியார்த்திக்கு சீனியார்த்திக்கு என்ன சார் மரியாதை யோ நீ சொதுப்பிடுவியா உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா இவரே அழைச்சிட்டு போட்டியா அதெல்லாம் முடியாது நான் ஏட்டையா கூட தான் போவேன் என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற இவர் கூட தான் போறேன்னு அனுப்பிடுற யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தானே போவ ஷட் அப் நீ பேசப்படாது ஒரு அக்யூஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே நட முடிப்பான் யோ உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா இவரே அழைச்சிட்டு போட்டியா சார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த பையனை வேணா என் கூட யோ கூட போயிட்டு வாயா அது என்னப்பா விளையாட்டு கோர்ட்டு மேலே போற ஏன் ஏட்டை அழுகிறீங்க அழுகிறனா நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம் அப்ப அழுதது யாரு அழுதது அவர் இல்லன்னா ஏன் அழுகிற ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பாக்க முடியுமோ முடியாதோ அப்படியே பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் நினைச்சா அது இனிமே நடக்காது போலங்குதா ஏய் அடாம பேசுறா ஹலோ இப்ப அழுதது அவ இல்ல நான் ஏன் அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியல சும்மா லூஸ் தரமா பேசாதேட்டையா அதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஏப்பா காக்கி சட்டியை போட்டு மனசாட்சியை கலட்டி வச்சிட்டியா போலீஸ்னா ரவுடிகளை பார்த்த உடனே சீரும் சிங்கமாவும் சென்டிமெண்ட கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும்யா இவன் அவன் வீட்டு கூட்டி போய் அவன் தாயை பார்க்க விட்டுவிட்டு அப்புறமா கோர்ட்டு கூட்டி போவோம் ஏட்டு இப்பவே லேட்டு 11 மணிக்குள்ள இவனை கோர்ட்ல ஒப்படைக்கணும் ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா நான் என்ன சொல்றேன் Do what I say பெத்த தாய பாக்க போறான் பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும் இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும் இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விளங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும் ஒழுங்கா விளங்க ஒத்துடு வேண்டாம் ஏட்டையா ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ஏட்டையா நான் சொல்றது ஷட் அப் யுவர் ப்ளடி மவுத் அண்ட் ரிலீஸ் ஹிம் இமிடியேட்லி போடாடி டேய் ஏன் அழுகுற உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதடா தைரியமா போ
நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஏட்டையா, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய். அவன தாயும் பிள்ளையும் பிரிக்கிறல்ல, அவள சந்தோஷம் உனக்கு சர்வாதிக. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்பணே. ஐயோ, இவ வேற ஒரு டைப்ப பாக்குறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை, நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப் ஆயிட்டான். அறிவிருக்கு அவனுக்கு, பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்றதால திக்கிற. படிக்காத முண்டோன் சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன், கொண்டு விட்டுட்டே. தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீ தாண்டா. இதுல தப்பு தப்பா என்னமா அசிமா? இங்கிலீஷ் வேற சொல்ற, என்ன நம்ம பேசுவே? பேசுற ஏதாவது பேசுற? என்ன நம்புப்பா? பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. தர பயவுள்ள ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நேக்கா சேஷனை கூட்டி வந்து சூழலே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா, நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கிளம்பத ரொம்பதவனை தாவி பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டி உள்ளதில் இருக்கவனா? என்ன நான் பாட்டு பேசிருக்கேன்? இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்கா? எங்க நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேலதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க. இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த வாரப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கசிய கழுவு சொன்னாரு. அப்பயே நான் அசரல. ஏன், நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க. ராஜினாமா பண்ணுவான். மறுபடியும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரைய தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜகாலாம் இங்க வேணாம். Do what I say. நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? என் வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா? வாயால் எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கிட்டு, பசிச்சா பண்ணை வாங்கிட்டு, ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கிறியே. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா? பொறாம லைட்டா
Oh, Mr. Mondra. Hearty welcome to my district, sir. Thank you. Please come. Yes. Huh? Our SP, Mr. Dayakar. Welcome, sir. Thanks, sir. பதினாறு வருஷமா இங்க தேர்தல் நடக்காததுக்கான ரிப்போர்ட், ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரங்களுடைய ரியாக்ஷன்ஸ், மக்களுடைய கருத்து எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு சார். மாசி மீது எவன் சார் மனு தாக்கல் பண்ண வருவான்? இத்தனை வருஷத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு மாறி மாறி எல்லாத்தையும் பார்த்துட்டான். அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சார். இன்னும் கவர்மெண்ட் சீல் தான் யூஸ் பண்ணல. மற்றபடி சவுத் ஜோனுக்கே அவன் தான் சிஎம். எங்க லிமிட் என்னவோ அந்த அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் சார். உள்ள பூந்து வெட்டுறானுங்க. அவனுக்காக உயிரை கொடுக்க 1000 பேர் தயாரா இருக்காங்க. நாங்க என்ன சார் பண்றது? இந்த 16 வருஷத்துல 3 தடவை தேர்தல் அறிவிச்சாங்க. 2 முறை மனு தாக்கல் பண்ணவன மாசி கொன்னுட்டான். அடுத்த முறை ஒருத்த நின்னா மக்கள் பயத்துல ஓட்டு போட வராதனால அரசாங்கமே தேர்தலை கேன்சல் பண்ணிடுச்சு. இப்ப அவர் இருக்காரா? மாசிய எதிர்த்து நிப்பேன்னு ஒத்த கால நின்னாரு. இப்ப ரெண்டு காலையும் எடுத்துட்டாங்க சார். நம்மளுக்கும் கட்சி கூடிய காருக்கு முன்னால பறக்க விட்டுட்டு போனோம்னு ஆசைத்த முடியலையே. எம்எல்ஏ ஆகிறது காசு கொடுத்தாதான் சீட்டு வாங்க முடியும். எங்க கட்சியில சீட்டையும் கொடுத்து காசு செலவழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா மாசி என்ன எதிர்த்து தேர்தல் எப்படி சார் ஜெயிக்க முடியும் சார்? பதவி போனா பரவாயில்லைங்க, உசுறு போனா. நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்தவன தாசில்தார் ஆபீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் பூக்கடைன்னு துரத்தி துரத்தி வெட்டி இருக்காங்க. அந்த மாசிய தூக்கி உள்ள வைக்க வேண்டியதுதானே. நாங்க ரெடி சார். யார் சார் கம்ப்ளைண்ட் தர்றது? செத்தவனோட ஒய்ஃபே கம்ப்ளைண்ட் தர மாட்டேங்கிறாங்க. மாசி ஆளுங்க யார் மேல கை வச்சாலும் ஜாதி கலவரம்னு இந்த ஊரையே நாசம் பண்ணிடுவாங்க சார். அப்படிப்பட்ட ஆளுங்க இந்த ஸ்டேஷனை கொளுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? நான் விசாரணை பண்ண வரைக்கும் மாசிங்கிற தனிப்பட்ட ஆள் தான் தன் சுயநலத்துக்காக எலெக்ஷன் நடக்க விடாம இந்த தொகுதியை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். மாசிய நான் பார்க்கணும், வர சொல்லுங்க. மாசி வரமாட்டா சார், நம்ம தான் அவனை போய் பார்க்கணும். சூரிய நாராயணன், ஐஏஎஸ். தெரியும், 82 ஐஏஎஸ்ல நேஷனல் லெவல்ல 2வதா வந்திருக்கீங்க. திண்டுக்கல்ல சப் கலெக்டரா கரியர் ஆரம்பிச்சு 84ல கல்யாணம். அஞ்சலி நாராயணன் உங்களோட ஒரே பொண்ணு. லண்டன் யூனிவர்சிட்டியில பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட். கலெக்டர் சேர்மேன் உள்துறை செயலாளர்னு இங்க கலக்கிட்டு அப்புறம் டெல்லியில போய் லா அண்ட் ஃபைனான்ஸ்ன்னு அசத்திட்டு அதுக்கப்புறம் பீகார்ல அமைதியா எலெக்ஷனை முடிச்சுட்டு இப்போ இங்க கடைசியா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்திருக்கீங்க. சூடா காஃபி சாப்பிடுங்க. பரவாயில்ல, என்னை பத்தி நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்க. இல்லைன்னா இத்தனை வருஷமா எலெக்ஷன் நடத்தாம இந்த தொகுதியை என் கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியுமா? இந்த தடவை எலெக்ஷன் நடக்கணும் மாசி. நானா நடத்த வேண்டாம் தடுக்கிறேன், தாராளமா நடத்துங்க. நானும் ஓட்டு போட ஆர்வமா தான் இருக்கேன். அப்ப ஏன் மனு தாக்கல் பண்ண வந்தவங்களை நீ கத்தியால வெட்டினியா? ஒருத்தன் சுயநலத்துக்காக இந்த தொகுதி மொத்தமே பாதிக்கப்படுது. முதல்ல எலெக்ஷன் நடத்த விடு. இங்க 80% மெஜாரிட்டி நாங்க, 20% மைனாரிட்டி அவங்க. இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். தெரிஞ்ச இத ரிசர்வ் தொகுதினு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த ஜாதிகாரன் அந்த தொகுதியில அதிகமா இருக்கானோ அவனதான் வேட்பாளரா நிறுத்துறாங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியல? அதிகமா இருக்கிற ஏன் ஜாதிகாரன வேட்பாளரா நிறுத்தணும்னு மாசி சொன்னா அது உங்க கவர்மெண்ட்டுக்கு தப்பா தெரியுதா? கவர்மெண்ட் இத ரிசர்வ் தொகுதின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்ச முதல் எம்எல்ஏ இவன் தான். ஏ முனியா, ஐயா நீ வாடா. எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச? 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துலங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு சட்டசபைக்கு கூட போல, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு என் வீட்டை தொடச்சிட்டு இருக்கான். போய் தொடடா. எங்க கிட்ட வீட்டு வேலை பாக்குறவனை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி கோட்டை கிளப்பி கொடி பிடிக்க சொல்றீங்களா? இந்த தொகுதியில எலெக்ஷன் நடக்கணும்னா எங்கள ஒருத்தன் தான் எம்எல்ஏக்கு நிக்கணும். அவனை நாங்களே தேர்ந்தெடுத்துப்போம். அதுக்கு இத பொது தொகுதியா மாத்துங்க. அத கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அப்ப முதல்ல கவர்மெண்ட் முடிவு பண்ணட்டும்.
அப்புறம் எலெக்ஷனை பத்தி பேசலாம். ரொம்ப சாமர்த்தியமா பேசி எலெக்ஷனை தடுத்து நிறுத்தணும்னு நீ நினைக்காத. எங்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. இருக்கட்டும். 20 வருஷமா இந்த நாச்சியார் படத்தோட லா அண்ட் ஆர்டர் என்கிட்ட தான் இருக்கு. ரவுடி வித் லாயரோட இருக்கிற ஒரே ஆள் நான் தான். இவன் வெட்டுவான், அவன் ஜாமீன்ல எடுப்பான். அப்புறம் எப்படி எலெக்ஷன் நடக்கும்? இந்த தடவை எலெக்ஷன் நடக்கும் மாசி. ஒரு சாதாரண ஆள் உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டரிய தேர்ந்தெடுக்க கூடிய தகுதி இருக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? சொன்ன மாதிரியே ஜூலை 24 மனு தாக்கல் நடக்கும். ஆகஸ்ட் 24 எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன்ல மீட் பண்ணலாமா சே? என்ன ஐடியா, திடீர்னு மார்க்கெட் கூட வந்திருக்கீங்க? ஏதாவது கேஸா? கேஸா மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. மாமூல் கிமூல் வாங்கினா தானே வண்டி ஓடுது. லஞ்சமா? அடையப்பா, என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வேலை சேர்ந்த? மெரிட்லதா? அப்படி சொல்லு. என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடைங்கனே வாங்கி 4 பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் காலை வாரி விட்டு சேர்ந்திருந்தா அந்த மாமூலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதனாலதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது படா. நீ வரல என்ன தரமாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில வந்து காப்பாத்துவேன். சொன்னா கேளு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி வாங்க. ஏப்பா பேசிட்டு இருக்கும் போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? காகரிய போட்டு ஒடிக்காதியம்மா, அடுத்தது வாங்க வேண்டாமா? சரி. நானும் நாலு இடத்துக்கு போனும் முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். பாத்துறா இந்த போடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டையா. ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுன்னு தெரியாது. காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கிறான். என்ன ஏட்டியா, ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? டேய், போலீஸ் ட்ரைனிங்க்கு இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் சொல்லி தர்றாங்க. யோ, என் பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம. ஏன்டா எமோஷன் நீ? ஏன் எமோஷன் நீ? போட்டு தள்ளிடுவேன். ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போற, எப்ப பார்த்தாலும். டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியா? டேய், நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்க, மாமூல் வாங்க வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு. என்னை விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு. உன்னே வச்சுக்கிறேன், என் வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணுமா? அப்ப தூக்கிற வேண்டியதான். டேய் மாமூல் கொடு. இன்னும் போனியால ஏட்டையா, காய்கறியாச்சும் புள்ள பண்ணு சீக்கிரம். இதெல்லாம் ஒரு பழப்பு. Shut up, nonsense, idiot, nuisance, bloody impacan. You are under arrest. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். ஏப்பா, இப்ப என்ன நடந்து போச்சு? இங்க வந்து பில் பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா ரேட்டியா, நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் பொதுமக்களா சேர்ந்து அன்பளிப்பு நினைச்சுக்க, வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரி எல்லாம் சேர்ந்து வெகுமதி நினைச்சுக்க, ஏன் தேவையில்லாம கண்ட நினைச்சு உடம்ப கருத்துக்கிறேன். அவளுக்கு day.
என்ன வேலை என்ன வேலை அடைய என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை அடைய என்ன வேலை குடி குட்டி குட்டி கொய்யா என்ன வேலை அடி சொல்லு சொல்லு மாங்கா என்ன வேலை Jazz for your mom. ஐயோ
ஏதோ என்னைய மாதிரியே எல்லாரும் நினைக்கிறானேவா. அண்ணா எல்லாம் தெரியாம செஞ்சிருந்தா என்ன விட்டுருங்கண்ணா ஊரை விட்டு இந்த தொகுதியில எப்படியாவது எலெக்ஷன் நடத்தணும்னு சுப்ரீம் கோர்ட்ல மனு போட்டு தேர்தல் கமிஷனரை வர வச்சிட்டேன். நான் எலெக்ஷன் நடத்த கூடாதுங்கிற முடிவுல இருக்கேன். நீ எலெக்ஷன் நடத்திய காட்டுல நாடம் பிடிக்கிற. அப்போ நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். நான் இருக்கேன். ஒரு ஆள் வெட்டினா கொலை, கூட்டமா சேர்ந்து வெட்டினா கலவரம். போய் வெட்டுங்கடா. ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு போங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா. என்னடா இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க. போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா ஐயா. நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே. ஆமா, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது அவன் பிச்சை எடுத்த காசுதான். உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழி எல்லாம் இருக்கு. ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிரும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில தூக்கு மாத்திரைய வாங்கி விசுக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிரும். இதெல்லாம் விட்டுப்பட்டு தண்டவாளத்தை கொண்டாந்த தலையை விட்டு ரெண்டு துண்டாயி எங்க வாழ்க்கையில என்ன விளாடுற செத்து போன மூதேவி. அது அவன் தலையெழுத்து. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பு இல்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு பிரியாணி ஏதாவது கொண்டு. அப்பா பாத்தியா, தாயா பிள்ளையா பழையிட்டு இந்த மாதிரி நேரத்தில் கழிட்டு போறேன். என்னப்பா யாயது? யாரு நீ? தாய் நான் பிள்ளையா? பணத்தை பார்த்த உடனே ஏன் வளர ஆரம்பிச்சிட்ட? பீதியா இருக்குப்பா. சரி, நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானடா. ஆமாப்பா. பேசாம இரு, கைடுறா. தெரியுமா அப்பா, அந்த பேட்டு கையாந்து கொடுத்து பாப்பா. ஐயோ, பணத்தோட தனியா கொடுத்து விட்டு போயிட்டானே பாவி சண்டாள பைய. நேரம் பார்த்து பழி வாங்குறான் ஐயா. கவர்மெண்ட் எதுக்குடா ரெண்டு போலீஸ் அனுப்புது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியா இருக்கணும் தானா அனுப்புது? ஐயோ, என்ன நம்மளாம் கிடந்து கத்துது. எங்க அப்பனே ஐயனாரு, கெட்டது எதையும் என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துக்கிட்டேன்னா உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறையா. என்னடா சொல்ற? செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், இதே இடத்துல வெயிட் பண்ணுங்க. அதுவா நீ? வர 24ஆம் தேதி நாச்சியார்புரம் தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லாம எலெக்ஷன் நடக்கணும். ஜனங்க கிட்ட ஒவ்வொரு குழுவா போய் தேர்தல் விழிப்புணர்வை உண்டாக்கணும். ஏன் மாசிய பார்த்து நீங்க எல்லாம் பயப்படுறீங்க? தைரியமா ஓட்டு போட வாங்க. இந்த ஜனநாயக நாட்டுல உங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு உரிமை ஓட்டு உரிமை ஒண்ணுதான்.
ரேஷன் கார்டு இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல, தெரு விளக்கு இல்ல, ரோடு இல்லன்னு கலெக்டர் ஆபீஸுக்கு நடையா நடக்கிறீங்கல்ல. நாங்கெல்லாம் ஓட்டு போட ரெடியா இருக்கோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? ஒருத்தனுக்காக ஒரு நாள் பயப்படலாம், ரெண்டு நாள் பயப்படலாம், ஆனா நீங்க 16 வருஷம் பயந்து பயந்தே செத்துருக்கீங்க. நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது தம்பி, ஆனா அந்த மாசிய எதிர்த்து எங்களால எதுவும் செய்ய முடியாது. நாங்க எந்த நல்லது கெட்டதுக்கும் வெளியூர் போனது இல்லைங்க, ஆனா தேர்தல்னு அறிவிச்ச உடனேயே குழந்தை குட்டிகளோட வெளியூர் போயிடுவோங்க. என்னையா பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? எலெக்ஷனை ஏதோ தேர்தல் கமிஷன் நடத்துறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் உங்களுக்காக நடத்துறது தான் எலெக்ஷன். உங்கள ஒருத்தர் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு சட்டசபைக்கு போனா தான் உங்களுடைய நிறை குறைகளை சொல்லி அதை நீங்க நிவர்த்தி பண்ணிக்க முடியும். 16 வருஷமா இந்த நாச்சியார்புரத்துல எலெக்ஷன் நடக்காததுனால கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் கூட உங்க யாருக்கும் கிடைக்கல. சோ இதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கணும்னா எலெக்ஷன் நடந்தாகணும். இந்த நாச்சியார் புறத்துடைய தலையெழுத்த மாத்திர உரிமை உங்க ஓட்டுல தான் இருக்கு. இந்த தடவை உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. உங்களோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. உங்க புருஷன் ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருக்காரு, அதை ஏன் நீங்க பண்ணக்கூடாது? நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அதனால இந்த முறை நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நன்றி. ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உட்காந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊர்க்கா கூட போட முடியாது. பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும். அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும். இந்தப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சக்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு. ஐயோ, ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். 1 hour கூட தடவை நம்ம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேசண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேசந்துகிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாயிட்டு வர சொன்னாரு. அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்தை ராத்திரில அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. ஆகட்டும், பிச்சு புடுவேன். சார், இந்த ஆள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா. தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆளு கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா, பாவ நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட் புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி. குத்துனா ஏயா சும்மா? ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க, ஆனா இவன் குறட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன். சும்மா இருக்க மாட்டேங்க, வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தா நான் அவங்க புடிங்கி தீங்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான், அவனை சொல்லி எந்த பிரச்சனை இல்ல. பேசாம உட்காரு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். சரிங்க சார். என்ன என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்? இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ண சொல்லிட்டார். ஸ்பைனல் கார்ட் போன். எஸ் சார். எல்லாத்துலயுமே கேன்சர் டீப்பா அட்டாக் ஆயிருக்கு. ஆமா சார். டாக்டர், எங்க பாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ஆ, ஒரு முக்கியமான பேஷண்ட் கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெளில உட்காருங்க, குடுக்க சொல்றேன். ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஃபைல் கொஞ்சம் பாத்துக்கோங்க.
ஹாய் ஹாய் நீங்க எங்க ரிப்போர்ட் வாங்க வந்தேன் நீங்க நானும் ஒரு ரிப்போர்ட் வாங்க வந்தேன் உள்ள போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஹலோ டாக்டர் ஹலோ நம்ம ஏட்டையோட மெடிக்கல் ரிப்போர்ட்காக வந்தேன் அந்த ஏட்டா அந்த ஆள் நிரந்தரமா பண்ணிக்கிறேன் சார் இங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட எல்லாம் அம்மா போல ஏட்டை எல்லாம் வரணும் கூப்பிடுறேன் தயவு செய்து அந்த ஆள் சீக்கிரம் கூட்டு போங்க சார் ஓகே சார் நர்ஸ் சார் அந்த ஏட்டு ஏகாம்பரத்தோட ரிப்போர்ட்ல கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாங்க ஓகே சார் டாக்டர் இன்ஸ்பெக்டர் பொண்ணுக்கு எல்லா செக்கப் பண்ணியாச்சு இந்தாங்க ரிப்போர்ட் அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்ல வேண்டாம் பாவம் ஃபீல் பண்ணுவாங்க வெறும் அல்சர் தான் மாத்திரை மருந்து சாப்பிட்டா தெரியா போயிடும் அப்படின்னு சொல்லிடுங்க மிச்சத்தை அவங்க பேரண்ட்ஸ் பேசி ஓகே டாக்டர் டாக்டர் யாருக்கு கேன்சர் வெளியில லைஃப் தொலைச்சிட்டு ஃபைல பாத்துட்டு இருக்காளே இன்ஸ்பெக்டரோட பொண்ணு அவளுக்கு தான் கேன்சர் டாக்டர் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வியாதி இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா டாக்டர் தெரியாது என் கணக்கு சரியா இருந்தா வர அமாவாசைக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடுவா அம்மா இவ்வளவு விசாரிக்கிறீங்களே உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா தெரியும் டாக்டர் நீங்களும் அந்த பொண்ணு கிட்ட இந்த வியாதி இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க பாவம் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும் சார் ஏட்டுடைய ரிப்போர்ட் இந்தாங்க முதல்ல நாளை கூட்டு போங்க அப்புறம் தயவு செய்து அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லாது சொல்ல மாட்டேன் போகும்போது நல்லா தானே போனாரு இப்ப சோகமா வர்றாரு ஏதாவது வியாதி இருக்குமோ இத பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்ல இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால அதனால சாவ பார்த்த யாரும் பயப்படக்கூடாது யாரு எல்லாரும் தான் ஏ நீங்களும் தான் நான் ஏன் பயப்படணும் நீங்களும் அந்த பொண்ணு கிட்ட இந்த வியாதி இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க பாவம் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும் நான் குவார்டர்ஸ் தான் போயிட்டு இருக்கேன் உங்களை அப்படியே டிராப் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் நீங்க போங்க ஜாக்கிரத ஹலோ நீங்க பார்த்து பத்திரமா போங்க ரொம்ப நல்லா பொண்ணா இருக்காளே ஐயோ பாவம் பாவி மக இன்னும் ஒரு மாசம் தான் உயிரோடு இருக்க போறான்னு டாக்டர் சொல்லிட்டாரு நம்மளாலயே தாங்க முடியலையே அவ எப்படிதான் தாங்க போறாளோ ஐயோ இந்த பிள்ளைக்கு கேன்சர்னு தெரிஞ்ச உடனே என் ஈரக்கொலையே அறந்தது போல ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளா என்ன கூட 30 நாள் தானமா இருக்கு என்ன செய்யறது சார் ஏட்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் சார் என்ன கொடுமை சார் இது வாழ்க்கையில நாம ஒண்ணு நினைக்கிறோம் ஆனா கடவுள் வேற மாதிரி நினைக்கிறாரு பொருத்தப்படாதீங்க சார் இவன் ஏன் இவ்வளவு சோகமா பேசிட்டு போறான் ஏண்டி தலைவலி உயிர் போகுது காபி கட்டு 2 மணி நேரம் ஆச்சு கொஞ்ச நேரம் இருங்க சும்மா தொண தொணன்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரம் உள்ள போகாம தடுப்போம் 100 ஆண்டு காலம் ஹலோ திவ்யா நீங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு வரணும் ஏன் உங்க வீட்டுல வச்சு முத்தம் கொடுக்கறதுக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சாப்பிடுறதுக்கு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும் நான் என்ன காக்காவா நீங்க கூப்பிட்ட உடனே வரதுக்கு ஏன் தப்பா நினைக்கிறீங்க நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தீங்கன்னா எங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சரி நீங்க ரொம்ப கெஞ்சி கேக்குறீங்க அதனால வரேன் ஆனா இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன் 1 மாசம் கழிச்சு வரனே திவ்யா 1 மாசம் இருக்கு தாங்காது ஓகே நாளைக்கே வரேன் அழாம வீட்டுக்கு போங்க பாய் பாய் ஆம்பளைங்களே மனு தாக்கல் பண்ண பயப்படுவாங்க ஆனா இப்போ பொட்டச்சிங்களா தைரியமா மனு தாக்கல் பண்றாங்க நாமினேஷன் தானடா நடந்திருக்கு எலெக்ஷன் அன்னைக்கு ஊருக்குள்ள என்ன ஆகுமோ ஏதாகுமோ அவன் பயந்துகிட்டு இருப்பான் அந்த பயம் தான் இந்த மாசியோட பலம் கருமா எல்லாம் நீ சாப்பிடறதுதான் ரெடி பண்ணு சந்தோஷமா நிறைய சாப்பிடு போடுங்க போடுங்க அது இடுங்க
ஆண்டி, என்னம்மா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுமா. இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு என்ன ஒரு மாசத்துல செத்து போனு சொன்ன கூட நான் ஹாப்பியா செத்துருவேன். கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாற விளாடுறான்ப்பா. தாறுமாறுன்னா? ஆண்டி இன்னும் போடுங்க. போடுற சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன். வெளியில போகும்போது தனியா போயிடாத, கூட யாராவது கூட்டிட்டு போ. என்ன எப்ப வேணா இது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? என்ன நடக்கலாம்? அடுங்கப்பா அடுங்கப்பா, கை கழுவமா? வாமா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடிக்கடி கூப்பிடுங்க, நான் பிஸியா இருந்தாலும் வரேன். அடிக்கடி கூப்பிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ பதில் சொல்லிட்டு போங்க. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? அழுகாம என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட சொல்லப்படாது சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்றம்மா. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லம்மா. உனக்கு தெரியாதா? அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா? மருதமல வசமா மாட்டிக்கிட்டேன். எலெக்ஷன் டேட்ல வெளியூர்ல இருந்து வந்து லாட்ஜ்ல தங்கி இருக்கிறவங்க அத்தனை பேருடைய லிஸ்ட் எடுத்து அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்ம பசங்களெல்லாம் உசாரா இருக்க சொல்லு, இல்லனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணிடுவா. 24 ஹவர்ஸ் அலர்ட்டா இருக்கணும். தலைவர்கள் சிலைக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டுருங்க. கோ. அவன் என்ன செக்யூரிட்டி வேணா கொடுக்கட்டும், எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு பயலும் ஓட்டு போட வரக்கூடாது. வந்தா ஒருத்தன உயிரோட போக கூடாது. நாச்சியார்புரத்துல அமைதியான முறையில எலெக்ஷன் நடக்கும். நடத்த விட மாட்டேன். நடத்தி காட்டுறேன். நீங்க அந்த பக்கம் போங்க, நீங்க அதை கேட்டு போங்க. ஃபாலோ மீ. எதிர்பார்த்ததை விட மக்கள் ஆர்வமா ஓட்டு போட்டு இருக்காங்க.
115 வார்டலயும் எந்த பிரச்சனை இல்லாம வாக்குப்பதிவு அமைதியா நடந்துக்கிட்டு இருக்கு சார். யூ சி, அடையாள அட்டை இல்லாம எவனும் ஓட்டு போட கூடாது. திஸ் இஸ் மை ஆர்டர். நான் மாசி பேசுறேன் சார். நான் சொல்றபடி செய். சொல்லுங்க சார். 25th வார்டல பெரிய கலவரம் நடக்கறதா இன்ஃபார்ம் வந்திருக்கு. இமிடியேட்டா எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போயாகணும். கம் ஆன் மாசியோட பூத் சார். ஹைலி சென்சிட்டிவ் ஏரியா. அதுக்காக தான் போலீஸ் ப்ரொடக்ஷன் அதிகமா போட்டுறோம். எதுவும் புரியாம பேசாதீங்க மிஸ்டர். மேலிடத்துல இருந்து போன் வந்திருக்கு. ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. போலீஸ் ஃபாலோ மீ. யா வாங்க. பதட்டமான தொகுதின்னு அரசாங்கம் அறிவிச்சிருந்த இந்த நாச்சியார் புறத்துல எவ்வளவு அமைதியா எலெக்ஷன் நடக்குது பாத்தியா? கேட்ட இழுத்து மூடுங்க, எல்லாரையும் அடிச்சு நடக்குங்க. What nonsense you are doing? Yara nigga. Masi. Now na thookiduva. Hey. Ani solluva. Na seivanda. Hey. இதுவரை வேட்பாளரை மட்டும்தான் வெட்டின, எலெக்ஷன தள்ளி வச்சாங்க. முதல் முறையா தேர்தல் அதிகாரிய வெட்டுறேன். இனிமே இந்த நாச்சியார் புறத்துல எலெக்ஷனே நடக்க கூடாதுரா. என்னடா எலெக்ஷன் நடக்கிற இடத்துல கலடா பண்ற? எவ்வளவு பெரிய ஆபீசர் அவரு? நியூசன்ஸ் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவேன். போடா வீட்டுக்கு. என்னடா பாக்குற? போடா சார். நீங்க வாங்க சார். மாஜி உங்க அப்பா போட்டு அடிச்சிட்டு இருக்கா? Yeah.
போட்டாச்சு. அப்புறம் எவன்டா எஃப்ஐஆர் கிடைக்கிறேன் சொன்னது யாரு? யார் நீ? நீயா கிளிடா? இத பார், மூணு என்ற அதுக்குள்ள எல்லாரும் இங்கிருந்து ஓடிடணும். ஒன்னு ரெண்டு. தேர்தல் நடைபெறும் போது பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாலும், தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு அதிகாரிகளை கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்கியதாலும், மாசி என்கிற மாசிலாமணியை ஜாமீனில் வெளிவர முடியாத 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். அண்ணே, என்னண்ணே ஏன்னா எப்படி இருக்கீங்க? யாருன்னு அவன் அடிச்சது யாருன்னு சொல்லு. அவன் இங்கே தூக்கி இருந்தோ கண்ணு முன்னாடியே வெட்டுறான். அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையே வெட்டுறான். அண்ணே, முதல்ல வேட்டியை கட்டுங்கண்ணே. இந்தாங்கண்ணே. கட்டுங்கண்ணே. இருபது வருஷமா இந்த நாச்சியார் புறத்துல ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். 1000 பேர் மத்தியில ஒரு சாதாரண போலீஸ்காரன் என் வேட்டிய உருவிய அவமானப்படுத்திட்டான். விட்டுருக்கணும். நான் உயிரோட இருக்கிறதே அவனை சாகடிக்கிறதுக்கு தான். நான் வேட்டிய கட்டுற அன்னைக்கு அவன் சாகணும். எந்த இடத்துல என் வேட்டிய உருவிய அவமானப்படுத்தினானோ அதே இடத்துல அவனை நான் வெட்டுறேன். ஊரே கலவரமா இருக்கு சார். அவங்க ஜாதிக்காரங்க கண்டதெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. நாங்க எல்லாருமே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம் இருக்கோம். நீங்களாவது டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போலான் இருக்கீங்க. நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊரோட போய் செட்டில் ஆகலான் இருக்கேன். எல்லாம் இந்த ஆளால வர்றது சார்.
உயர் அதிகாரி நம்ம ரெண்டு பேர் இருக்கும்போது இந்த ஆள் எதுக்கு சார் மாசிய போட்டு அடிக்கணும்? தப்பு பண்றவன் இவனா இருந்தாலும் அடிப்பே. சும்மா சாக்கெல்லாம் சொல்லாத. மாசி உங்க அப்பனை அடிச்சான், அதனால நீ அவனை அடிச்ச. இனி எவ அப்பனையும் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அடிச்ச. என்னமோ பேருக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. இனிமே இந்த ஸ்டேஷன் இருக்க போறோம் இல்ல, நம்மளும் இருக்க போறோம் இல்ல. ஓ நல்லதுக்கு சொல்றேன், மாசிய எதுக்குறது? எம்மனை வெத்தலை பாக்க வச்சு வீட்டுக்கு கூப்பிடுறது சமம். அவ வெளியில வரதுக்குள்ளார மரியாதையா டிரான்ஸ்பர் ஆகிட்டு போயிடு. பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். தைரியம் இருக்கிறவங்க என் பின்னாடி இருங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடா. சார், டிஜிபி ஆபீஸ்ல இருந்து உங்களை என்கொயரிக்கு வர சொல்லிருக்காங்க. என்ன பிரச்சனைக்கா மாசி அரெஸ்ட் பண்ணீங்க? மாசி அரெஸ்ட் பண்ணதால நாச்சியார் புறத்துல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு தெரியுமா? அதுக்கு சரியான ரீசன் சொல்லுங்க. சார், மாசியான அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணங்கள் இருக்கு. ஓகே, நீங்க போலாம். ஓகே அசன்ஸ், பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு, முதல்ல அவர பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங், நீங்க ஒரு கேன. எப்ப பார்த்தாலும் கேக்கு கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லுறியா? நான் கேட்டு தொலைறேன். இல்ல சார், நீங்க கேடி பசங்களை கூண்டோட பிடிக்கிறதுல புலின்னு சொல்ல வந்தேன் சார். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டு என்ன பண்றீங்க எல்லாரும்? இல்ல சார், புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டருக்கு மாலை போறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குடியாத இந்தாங்க சார். நீ என்ன பண்ற? அந்த இடத்த நல்லா தொடச்சு தோரணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும். Border and reorder. Yo, yo, yo. Crash the border and reorder. Yo, 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 yo. ஐயையோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டர் ஆவறா? ஏகாம்பரம் அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க. வெல்கம் சார். தேங்க்யூ வெரி மச். ஸ்காட் சல்யூட். ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில. யெஸ் சார். சல்யூட் இன் யுவர் ரைட் ஹேண்ட். ரைட் சார். ஃபாலோ மீ. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்காரர்கிட்ட பணம் புடிங்கி திங்கறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும், இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் புரத்துல அத்தனை டீடைல்ஸ் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல என்னுடைய டேபிள் மேல இருக்கணும். ஓகே ஓகே சார். அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார், மலை நல்லா இருக்க. மலை மலை இல்ல, மருதமலை. ஆமா, புதுசா வேலைக்கு வந்த போலீஸ்ங்களா டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே? நோ சார்,
நான் ரொம்ப டீசன்ட்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். ஏய், என்னைய வாங்கிட்டு வர சொல்லிருக்கல்ல நீ? புள்ள புச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஏய், நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரியுதா? தேங்க்யூ சார். சார், உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு சேர்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். வளராத, அந்த லெட்டர் கொண்டு போய் திவ்யா கிட்ட கொடுத்துட்டு சார். ஏற்கனவே போலீஸ்காரங்க பூரா மாமா மாமான்னு மணிக்கூறு முறை சொல்றாங்க. இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார். என்ன சார் நியாயம் அது? ஏன் செய்ய மாட்டியா? நோ சார், நான் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வா சார். வர சார். ஏகா சார். செட்டைன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா ஜிப்பும் போடணும் சார். முதல்ல ஜெட்டி போடணும். ஐயோ, தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டும் சார். அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு. முதல்ல கந்து வெட்டிக்காச்சும் கடனை வாங்கி நாலு ஜட்டியை வாங்கிடணும். அந்த லூசு கிட்ட எதுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்புனீங்க? அது நேர கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுத்துருச்சு. அது அப்பா கிட்ட இருந்து வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பிரிச்சு பார்த்தா முக்கியமான விஷயம் கோயிலுக்கு வரும்னு எழுதி இருக்கு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வா சொல்றேன். இன்னைக்கு கோயில்ல விசேஷ பூஜை, இன்னைக்கு சாமி கொண்டு போனீங்கன்னா ஆயுள் கொடுன்னு ஐயர் சொன்னாரு. ஐயருக்கும் ஆயுளுக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்க வேற என்னமோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். சொல்லுங்க. என்னதா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மகர ராசி, திருவண நட்சத்திரம். நீங்க சொல்லுங்க. கடக ராசி, ஆயுள்ய நட்சத்திரம். அபிவிருத்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்த பல புருஷா சித்தத்தம் ஸ்ரீமன் பாலசுப்ரமணியேஸ்வர சுவாமி நமஹ அஷ்டோத்திர பூஜாம் ஜத்யகரிஷே. இன்னும் ஒரு மாசத்துக்கு உன் மனசுக்குள்ள சிம்பிளா சின்ன சின்ன ஆசைகள் எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம என்கிட்ட சொல்லு, நான் நிறைவேற்றிடுறேன். ஏன் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா? வாங்கி தரதுக்கு நான் இருப்பேன், ஆனா கேக்குறதுக்கு நீ இருக்க மாட்டியே. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கேளு, வாங்கி தர. என்னோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே சின்ன பேப்பர்ல ஓஹோ சின்ன சின்னதா எழுதி வச்சிருக்கேன். தரட்டுமா அந்த சின்ன பேப்பர? யாரையாவது குணிய வச்சு பச்சை குதிரை தாண்டணும்னு ஆசை. ஓஹோ, நல்ல ஆசைதா. மாமணியே முருகையா, இவ மனசுக்குள்ள துழுவாசைய கேளையா.
அருகே முருகையா. இவ மனசுக்குள்ள துள்ளுவாசைய கேளையா. ரசித்திருப்பேன் உளரும் ஐஸ்கிரீம் தொட்டிங்க நான் பொல்லாதவள ஆயிடுவேன். போய் பில்லை பே பண்ணிட்டு வாங்க. வணக்கம் டாக்டர். அட வாங்க இன்ஸ்பெக்டர். பொண்ணு கொடுத்து வச்சவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பாக்குறீங்க. யாரு கட்டி பொறுப்பண்ண? கட்டையில போற பொண்ணு. வெறுப்பேத்தாதுங்க டாக்டர். உங்க கணக்கு படி அடுத்த அமாவாசைக்குள்ள அந்த பொண்ணு போயிடுவான்னு சொன்னீங்கல்ல, மாச மாசம் அமாவாசை தான் போகுது, அவ மட்டும் போக மாட்டேங்கிறா. அவையும் போகணும். இன்ஸ்பெக்டர் பொண்ணுக்கு கேன்சர் நீங்க தானே சொன்னீங்க? ஆமா சொன்னேன். அப்போ இன்ஸ்பெக்டர் பொண்ணுதா? நான் சொன்னது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் பொண்ணு. நீங்க தப்பா புரிஞ்சுட்டா, அதுக்கு நானா பொறுப்பு? அப்போ அந்த பொண்ணுக்கு கேன்சர் இல்ல? ஐஸ்கிரீம் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா இன்னும் 100 வருஷம் உயிரோட இருப்பா. குத்துக்கல்ல மாதிரி நல்லா ஏமாந்தீங்க. தேங்க்யூ. எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். நீங்க போங்க. ஓகே சார். வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க் யூ வெரி மச். ப்ளீஸ் சிட் டவுன். எதுக்கு சார் திடீர்னு இந்த பிரஸ் மீட்? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. எங்களுக்குள்ள நேரடி தொடர்பு இருக்கணும். போலீஸ் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். கண் எதிரில் தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். நீங்க பயந்து ஒதுங்கிறதா அவனுடைய பலம். இதை வச்சு அவன் பெரிய ரவுடியா இருவான். ஆக உங்க பயந்தா உங்களுடைய முதல் எதிரி. உங்களால தட்டி கேட்க முடியல, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்களே போட்டு கொடுத்துறாங்க. இதுவரைக்கும் அப்படி இருக்கலாம், ஆனா இனிமே அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு நேரடியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பயமா இருந்தா என்னுடைய பர்சனல் நம்பர் தரேன். 9440111552 24 hours online. நடுரோட்டில் குடிக்கிறது, பொது இடத்துல கராட்டா பண்றது, பப்ளிக்ல ஸ்மோக் பண்றது, பிராத்தல், காஞ்சா, இப்படி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண எந்த நியூசன்ஸா இருந்தாலும் உடனே எனக்கு போன் பண்ணுங்க. சிட்டிக்குள்ளே இருந்த 5 நிமிஷம், சிட்டி வெளியே இருந்த 10 நிமிஷம். நானே நேரடியாக வந்து உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். சார், இந்த நம்பர் சிஸ்டம் பப்ளிக் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்டவங்கள குறிப்பா பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. எங்க தங்களுடைய போட்டோவோ பேரோ பேப்பர் வந்து அவமானம் ஆயிடும்னு யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த சிஸ்டம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ராத்திரி தூங்கின காலையில் எந்திரப்போம் யாருக்கு தெரியும்? முதல்ல நம்பிக்கை வைங்க, நல்லது நடக்கும். ஐ மீன் நல்லதே நடக்கும். மச்சான், வாட்டர் பாக்கெட்டு? என்னடா வாட்டர் பாக்கெட் இல்லையா? இல்ல நண்பா. ஏய் கேர்ள்ஸ், கேர்ள்ஸ், வாட்டர் பாட்டில் ப்ளீஸ். குடிக்கிறதுக்கு தண்ணி அங்க சார், குடிக்கவே தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி மேக்கவா போடு. சார், மருதமலை சாருங்களா? ஆமா சொல்லுமா. நான் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து பேசுறேன் சார். இங்க டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதெல்லாம் ரோடி பசங்க குடிச்சிட்டு கைய பிடிச்சிட்டு கிண்டல் பண்றாங்க சார்.
ஹலோ பொறுமையா இருங்க. அஞ்சு வருஷம் ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்றல, வீட்டுல தைரியமா சொல்ல வேண்டியதுதானே? நான் சொன்னா எங்க கேக்குறாங்க? நீங்க தான் எங்க வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கி தரணும். ஆண்டி ஏண்டா மருதமலை, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? உன் பேச்சு எப்பவும் நான் தட்டிருக்க. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பரிபூர்ண சம்மதம். தேங்க்யூ மருதமலை, தேங்க்ஸ் அ லாட். ஏய் திவ்யா, நீ எப்பமா வந்த? உள்ள வா. என்ன விஷயம்? சும்மாதான், வீட்டுல போர் அடிச்சது, அதான் உங்களுக்கு கூடமாட வேலை செய்யலாமே வந்தேன். இவன் அண்ணன் பொண்ணு, கல்யாண விஷயமா வந்திருக்கா. பேரு நம்ம. ஹாய். ஹாய் மா. கூட மாட வேலை செய்தானே வந்திருக்கா? கூப்பிட்டு வேலை கொடுக்க வேண்டியதானே? திவ்யா வாமா. Show me your hand. சுக்ரமேடு சூப்பரா இருக்கு. பாக்குறங்களா? அதேதான் சொல்றாங்க. See? வேற ஏதாவது தெரியுதா? திவ்யா திவ்யா, இதெல்லாம் கட் பண்ணி சாம்பார்ல போட்டுடுமா? நான் போயிட்டு பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துறேன். சீக்கிரம் வந்துறேன். Don't block. இன்ட்ரெஸ் பத்தி நீ எதுவுமே சொல்லல. இன்ட்ரெஸ் என்ன? கலக்கலா இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போனா 10 பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகுது. ஆகணும் 10 கிலோமீட்டர் டிராபிக் ஜாம். நீ போன ரெண்டுமே நடக்கும். ஐ ரியலி லவ் யுவர் சென்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். இன்னும் சில பேர் இருக்காங்க சோலைக்காட்டு பொம்மைக்கு பேண்ட் செட் போட்டு விட்ட மாதிரி, போய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது, ஓசில கிடைச்சா எதை வேணாலும் திங்கிறது, இதாயிடுச்சு பொழப்பு. அப்புறம் யூ நோ சம்திங், காதுல தோடு போட்டது ஓல்ட் ஃபேஷன், தொப்புல குத்துறதா நியூ ஃபேஷன். குத்திருக்கே குத்துலேனாதான் நான் ஷாக் ஆயிருப்பேன். Have ice cream? Have it, have it. Oh, stop it, please. Hey, hey, oh, 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 shit. Oh, no. I'm sorry. Inga.
என்ன உங்கல்ல கண்ணீர்? உனக்கு என்ன பிரச்சனை? புதுசா வந்திருக்காளே, அவளுக்கும் இவனுக்கும் கல்யாணமா? இவனும் வெக்கம் இல்லாம அவகிட்ட போய் தொப்புள்ள தோடு குத்துனதான் பிடிக்கும்னு சொல்றான். இந்த தொப்புள் பிரச்சனை ரொம்ப நாளா ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த தொப்புளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். மருது மலை கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குன்னா. அப்ப நீ மருதமலைய லவ் பண்றியா? உலகத்தை சுத்தி வந்து பழத்தை வாங்குவான் அந்த மருதமலை, இருந்த இடத்துல இருந்து மேங்கோ வாங்குவான் அந்த ஏகாம்பரம். அந்த அளவுக்கு அண்ணன் கிட்ட ஐடியா இருக்கு. நம்ம பிளான் பிரகாரம் இங்க டே நைட்டா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 மந்த்ஸ்ல இந்த பிரிட்ஜ் ஃபுல்லா முடிஞ்சிடும். என்னயா மலைச்சாமி, என்ன அடுத்தடுத்து மேம்பாலம் கட்டுறதுக்கு 500 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்க? அதுல 1-2 என் பையன் கன்சலுக்கு கொடுத்தாதானயா? இதுக்காக போறானே எனக்கு மரியாதை? சார், டெண்டர் எல்லாம் ப்ரொசீஜர் படி தான் கொடுத்துருக்கு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் அறிக்கை கொடுத்தவையா நானு? ஊர்ல டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு, 10-12 மேம்பாலம் இருந்தாதான் மக்கள் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு தொண்ட தண்ணி கிளிய கத்தனவையா நானு? இதுக்காக எத்தனை போராட்டம், எத்தனை உண்ணாவிரதம், அவ்வளவு இந்த மக்களுக்காகவா? என் மகனுக்காக சார். அது எங்களால முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. மேம்பாலம் கட்டுறதுல ஊழலு, ஆறையில இருந்து சிஎம் வரைக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு நாளைக்கே பொய்யா ஒரு அறிக்கையை விடுவேன். மக்களும் அதை நம்புவாங்க. தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரதம் நடக்கும், போராட்டம் வெடிக்கும். இந்த பார் நாளைக்கு தெரிஞ்சுக்கோ இந்த புலி யாருன்னு. என் மகனுக்கு டெண்டர் இல்லன்ட்டு இல்ல, மக்களுக்கு இந்த பிரிட்ஜ் இல்லாம பண்ணி போடுறேன். இது ஒரு போதை பொருள், இத ஒரு கிளாஸ்ல ஊத்தி 2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு ஜூஸும் சொல்லி அவளுக்கு கொடுக்க போறேன். அதை குடிச்சு விட்டு போதையில அவன் அல்லாடி தள்ளாடி மான மரியாதை எல்லாம் இழந்து ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சு ஊற விட்டு ஓட போறான். ஏய், நான் தான் வெளியே வந்து நிக்கிறேல, ஏன் மறுபடி தட்டுற? டியூட்டிக்கு போலையா? பல்லல கல்ற ராஸ்கல், நான் கேட்க வேண்டிய கேள்வியில நீ கேக்குறியா? நீ ஏன் என்ன டியூட்டிக்கு போல? நான் மெடிக்கல் லீவ் போட்டிருக்கேன். என்னாச்சு? வகுத்தால போகுது. கையில என்ன? சூஸ். யாருக்கு? என் சிஸ்டருக்கு. அவ உன் சிஸ்டரா? ஏன் இருக்கூடாதா? என்ன திடீர்னு பாச பொங்குது? கல்லுக்குள்ள கூட தான் ஈர இருக்கு. உதவின்னு கேட்டவங்களுக்கு ஓடி வந்து ஹெல்ப் பண்றதா ஓ பாசிட்டிவ் பிளட்டோட குணாதிசயம். ரொம்ப நல்லா இருக்குடா. இன்னொரு கொண்டா போ. ஓடு 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 ஓடு. என்ன நடக்கணும்? நல்லது நடக்கிற நேரம் பார்த்து ஒரு நயவஞ்சன் உள்ள வந்து நல்ல பாம்பு மாதிரி புறாத்தையும் புடிஞ்சு உறிஞ்சிட்டான். அப்ப நம்ம பிளான் என்னத்த? பிளான் பிளான் சுலோனு. சரி, யாமிருக்க பயமேன், மாமன் வாங்குற நல்ல பழக்கம் அடிக்கடி இருக்கனால எஸ்டா ஒரு குவார்டர் வாங்கி சொல்லி இருக்கேன். இல்லனா என்ன ஆயிருக்கும்? இல்லா கெடு. இந்த ஸ்டாண்ட் நல்லா இருக்கு. குடு இலிப்பு லெமன் ஜூஸ். நான் உன்கிட்ட ஜூஸ் கேட்கலையே. பிள்ளையும் பிச்சையும் கேட்காம குடுக்கறதா எங்களுக்கு வழக்கம். இதுதான் எங்க பரம்பரையோட குணாதிசயம். நீ இந்த குவார்டர்ஸுக்கு வந்ததுல இருந்தே நானும் நீ நான்சிங்காவே இருக்கோம். இந்த ஜூஸ வாங்கி நீ குடிச்சிட்டீனா என்னை ஏத்துக்கிட்டதாக அர்த்தம், இல்லைனா எனக்கு எதிரின் அர்த்தம். எனக்கு வேணாம். என்ன மீறி நீ இந்த குவார்டர்ஸ்ல வாழ முடியாது. வேண்டாம். இந்த ஏகாம்பரம் பிடி குடி. வெரி குட், வெரி குட். என்ன கொடுத்த? பிளான் சக்சஸ். அந்த தொப்புள்காரிய குடியாரியாக்கி படுக்க போட்டாச்சு. மருதமலை. யாரு? மயக்கமா இருக்கு, புடிச்சுக்கோ. நீ எங்க எங்க இருக்க? நீ எங்க இருக்க? எங்க இருக்க சொல்லு. புடிச்சிருக்கிறதுக்கு இருக்கேன். வாங்க போய் சீக்கிரமா பிரிச்சிடலாம். வாங்க வாங்க. நீ அவனை பிடி, அவனை பிடி, பிடி, பிடி. இழு, இழு. அவன் கிளம்பாத. உடம்பு நம்பு. ஆடி. ஏய், உடம்பு. அடிமடியில கைய வச்சுட்டாலே என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. போதையில பொசுக்குன்னு வெட்டி ஒரு விட்டாள சண்டாளி. டேய் ஏட்டு, உனக்கு தேவையாது? உனக்கு தேவையாடா? யாரு எக்கெடு கிட்ட போன? உனக்கு என்னடா? ஐயோ, We'll be right back.
வீடும் தூரம் இருக்கு, ரொம்ப பக்கம் என் தோட்டம் இருக்கு. வாதவியா, நீங்க அவரை விரும்புறீங்களா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இதுல அவருக்கும் விருப்பமா? விருப்பம் இல்லாம அவர் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்காரு. இவ்வளவு டீடைல் தான் கேக்குறீங்க? நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா என்ன? இப்ப நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா உங்க லவ்வர யாரோ ஒரு பொண்ணு தள்ளிட்டு போன மாதிரி தெரியுது. கவலைப்படாத, நீயும் அவனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி நாலஞ்சு பிள்ளைங்களை பெத்து காட்டணும். அதை விட்டுட்டு இப்படி பேக்கு மாதிரி அழக்கூடாது. ஹாய் நமோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மருதமல, இந்த பொண்ணை யாரோ ஒருத்த லவ் பண்ணி ஏமாத்திட்டானா? பாவம் அழுதுட்டு இருக்கா. அரே அதை டீல்ல விடு. சரி, நீ அதை தரேன்னு சொன்ன எனக்கு எப்ப தர? எப்ப தர மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அவ்வளவு நாள் வெயிட் பண்ண முடியாது. இப்போ அப்புறம் சொன்ன கேளு, பக்கத்துல நிக்கிறேன். ஒரு நாள் பண்ணதுக்கு இப்படி ஆயிட்டே, எத்தனை நாள் நீ என்ன ஏமாத்திருப்ப? மருதமல்ல என்ன லவ் பண்ணல, உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. வந்த அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தங்கமான பொண்ணு, வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பும் இல்ல,
பொய் சொல்ல மாட்டா. சின்ன சின்ன ஆசைகள்ன்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணா, அதுல மாட்டினா ஒரு மனசுத. என்ன அதுல பாதி கூட நீங்க நிறைவேற்றலைங்க. ஆதாரத்தை தருகிறேன். மேம்பாடு ஊழலுக்கு மூல காரணமானவர்களை கைது செய்ய போலீஸ் தயாரா? தமிழக முதல்வரே இந்த ஊழலில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். முதல்வரை கைது பண்றோம்னு இந்த காவல்துறை சொல்லட்டும். இப்பவே எல்லா ஆதாரங்களையும் உங்ககிட்ட காட்ட நான் தயார். சிறப்பு செய்திகள். மேம்பால ஊழல் தொடர்பான புலி அறிக்கையால் சட்டசபை ஸ்தம்பித்துள்ளது. தெரியுமா செய்தி, அண்ணன் அறிக்கையால சட்டசபை ஒரு வாரம் ஒத்தி வச்சிட்டாங்கல்ல, புலியா கொக்கா? அண்ணன் அறிக்கையில அரசாங்கம் சும்மா அதிருதுல உதரும்ல. அரே பாபு, ராபோயே ரூலிங் பார்ட்டிலோ உச்ச ஆட்சி மன ஆட்சிதா. கவர் ஸ்டோரி பாத்தீங்களா? சட்டசபை ஒரு வாரம் ஒத்தி வைப்பு. இந்த நியூஸே மக்களுக்கும் நியாயத்துக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தானே. உங்க பத்திரிகைக்கு பேட்டி வேணுமா? ஒரே ஒரு அறிக்கையில சட்டசபைய ஆடி போச்சு பாத்தியா? இப்ப தெரியுதானா யாருன்னு உனக்கு? சட்டசபை நடக்கணுமா வேண்டாமாங்கறத முடிவு பண்ண வேண்டியதே இந்த புலிதான். முடிவு பண்றது இருக்கட்டும். ஊழல் பத்தின ஆதாரம் என்கிட்ட இருக்கு, போலீஸ் அரெஸ்ட் பண்ண தயாரா அப்படின்னு அறிக்கை கொடுத்திருந்தீங்கல்ல, நான் தயாரா இருக்கேன். புரியலையே. மேம்பால ஊழல்ல சிஎம்க்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல எதிரியும் இல்லைன்னு கூட்டு சேர்ந்த அறிக்கையும் கொடுப்போம். நாளைக்கே கூட்டணியும் வச்சுக்குவோம். இது புரியாம நீ பாட்டுக்கு அறிக்கையை படிச்சுட்டு அரெஸ்ட் பண்றேன்னு கிளம்பி வந்திருக்கியப்பா. ஆதாரம் இருக்கா இல்லையா? மருதமலை, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுற. நீ கோபப்படுறது பார்த்தா உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு நினைக்கிற. சரி கிளம்பு. எங்க? பொய்யான அறிக்கை கொடுத்து ஒரு நல்ல சேமோட பேரை கெடுக்க முயற்சி பண்ணதுக்கு மக்கள் சொத்து நடமாடும் பல்கலைக்கழகம் நாளைக்கு பஸ் ஓடாது, ரயில் ஓடாது, கடையை திறக்க மாட்டாங்க, நாடே தீப்பிடிச்சு எரியும். எட்டையா, எவ்வளவு மாவுல கொடுத்தாலும் வாங்கியே இன்னைக்கே உங்களை உக்குற எடுத்து ஆடுறேன். இவ்வளவு நாளா கான்செப்ட் ஆனா திடீர்னு இன்ஸ்பெக்டர் ஆனா கோபம் வராம என்னடா பண்ணும்? வணக்கம். ஆரம்பத்துல வலிக்கதான் செய்யும், போக போக உடம்பு மறுத்துருல்ல. திடும் போது கோட்டரு பிரியாணி பிகர் அனுபவிக்கிறல்ல. மாட்டினா அடிக்கதான் செய்வானுங்க. வாழ்க்கையில இன்ப துன்ப வரதா செய்யும். நீ யாரு? புலி. புலின்ற வாழக்கான முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கு, பொய்யா ஒரு அறிக்கையை விட்டேன், ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லி இங்க கொண்டு உள்ள போட்டான். என்ன பெயில் எடுக்கிறதுக்கு டெல்லியில இருந்து ஆள் வந்துகிட்டு இருக்கு. சார், அந்த கட்டைய உட்கார்ந்து போலீஸ் சார் அவனை. ஐயா வந்து இப்போ வந்து சொல்றேன். எஸ்பி வீட்ல திரண்டு நீ தானே? ஐயா நான் இல்ல சார். சார் 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 யா சார், என்ன பட்ட அடிக்கிறீங்க? போய் சொல்லிட்டு இருக்கல்லடா. அந்த ஆளு கூட தான் சிஎம் லஞ்சம் வாங்கலாரு போய் சொன்னான், அவனே அடிங்கல சார். ஏன் இன இன்சமாயிடா? சட்டமதன் கடமையை செய்யும். வேணா
நான் ரொம்ப பெரிய இடம், என் மேல கைய வச்ச நீ உன் ஜென்மத்துக்கு ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஊழலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பையனுக்கா மேம்பால கான்ட்ராக்ட் கேட்டிருந்தேன், அது எனக்கு கிடைக்கல. அதனால இந்த ஊழலுக்கும் சிஎம்க்கு சம்பந்தம் இருக்குன்னு பொய்யா ஒரு அறிக்கையை விட்டேன். டெண்டர் விட்டதுல எந்த ஊழலும் நடக்கல, அதுக்குண்டான எந்த விதமான ஆதாரமும் எங்கிட்ட இல்ல. அப்போ நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமா. முதல்வர் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் ஆதாரம் இருப்பதாக அறிக்கை விட்டு பின்பு ஆதாரம் இல்லை என்று புலி பின்வாங்கியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. நீ விட்ட அறிக்கையை வச்சே திருப்பி வச்சாம்பாரு. இத்தனை பேர் கேள்வி கேக்குறாங்களே, கல்லூரி உங்க மாதிரி பேசாம உட்கார்ந்து இருக்க, வாய தொடர்ந்து பதில் சொல்லியா? இருக்கிறவர்கள் யாரா இருக்கு, சுவிஸ் பேங்க்ல என்னென்ன பேர்ல அக்கவுண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, வெளியில போய் சொல்லு. உன் பொய் அறிக்கையை யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னாலதான கட்சிக்கே கெட்ட பேரு. இனிமே கட்சிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியே போடா நாய, வெளியே போடா. சபையில கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கியா? ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க? இவன் கட்சியில இருக்கிறது நமக்கு அவமானம். வெளியே போக ஒழுங்கு மரியாதையா? நீயா ராஜினாமா பண்ணிடு. அவ மானசையா கண்டிப்பா ராஜினாமா பண்ணிடுவான். பாவையா, செருப்பால் அடிச்சு சட்டையெல்லாம் கழிச்சு இப்படி அவமானப்படுத்திட்டீங்க. நம்ம கட்சியை எப்படி டெவலப் பண்ணுவோன்றத பத்தி யோசிக்காம இது பத்தி சில முக்கியமான முடிவுகளை இப்பொழுது நமது அண்ணன் கோவிந்தன் அவர்கள். என்ன உனக்கு தெரியல? தெரிய வைக்கிற போ, சீக்கிரம் போ. ரெடியா வண்டியா? போ போ, போயிட்டே இரு. போ. ஐ டு நாட் ட்ரீ. அந்த வண்டியை கிளியர் பண்ணு. ஓகே சார். செக் போஸ்ட் ஓபன் பண்ணு. போங்க போங்க போங்க. செக் போஸ்ட்ல மருதமலை. ஏய் கண்ணாடி ஏந்திரா. எங்க போறீங்க சார்? எங்க பெரியப்பா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கிறோம். ஒன்டே செக் பண்ணணும். சார் சீக்கிரம் வாங்க சார். இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் சார். இந்த வண்டியில எல்லா வெப்பன்ஸ் இருக்கு சார். சார் வாங்க சார், சீக்கிரம் வாங்க. ஏய் எல்லாரும் இருங்க. ஏய் உடனே அந்த டிரைவர் வெப்பனை புடிச்சிட்ட, உங்க ஒப்பனை விட்டுட்டியடா. யாரா நீ? நீ செக் பண்ண பாரு, அந்த கார்ல தான் உங்க ஒப்பனை கடத்தி. சீக்கிரம் வண்டியை மூவ் பண்ணுங்க.
எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு? ஆகும், ஆகணும், அதுக்கு தானே தூக்கணும். ஹலோ, ஹேய், உங்க ஒப்பனை தேடிட்டு இருக்கியா? இருக்க மாட்டானே. சரியா, அங்கிருந்து 3 கிலோமீட்டர்ல ஹைவேஸ்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்க 3 நிமிஷத்துல கரெக்டா போய் சேரு. அங்க இருக்கிற பூத்ல போன் பெல் அடிக்கும், அதை எடுத்து கேளு. உன் அப்பா எங்க இருக்கான்னு தெரியும். ஹலோ, ஹலோ, சொன்ன மாதிரியே 3 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டேன். உன் அப்ப ஹோட்டல் பாண்டியாஸ்ல 10வது மாடியில இருக்கான். அங்க 10 நிமிஷத்துல வெடிக்கிற மாதிரி பாம் செட் பண்ணிருக்கேன். இங்க இருந்து அங்க போக எப்படியும் 20 நிமிஷம் ஆகும். எப்படி உங்க அப்பா நான் காப்பாத்த போற? ஏதாவது பண்ணு. வர வேண்டிய இடத்துக்கு 8 நிமிஷத்துல வந்துட்டான். ஒப்பமல ரொம்ப பாசமோ? தம்பி, பாம் வெச்சேன்னு சொன்னது உண்மைதான், அது 10 நிமிஷத்துல வெடிக்கும் சொன்னது உண்மைதான். ஆனா ரூம்ல இல்ல ராசா, நீ வந்த கார்ல தான் பாம் இருக்கு, அதுக்குள்ளதான் உங்க அப்பனும் இருக்கு. வெறும் 2 நிமிஷம் தான் இருக்கு, முடிஞ்சா போய் காப்பாத்திக்க. இல்லன்னா நீ கீழே வர்றதுக்குள்ள உங்க அப்ப மேல போயிருவான். காப்பாத்திக்கடா.
அப்பா 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 உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாயா மருதமலை, இனி காலையில ஒரு கனவு, உன் அப்ப செத்து போன மாதிரி காலங்காத்தால கனவு கண்டா பலிக்குமாம. நிஜமா என்ன வலிக்குதா? எனக்கும் அப்படிதான்டா வலிச்சிருக்கோம். ஜனங்க என் மேல வச்சிருந்த பயத்தை ஒரே நாள்ல செதுரடிச்சு என்ன சின்ன பின்னமாக்கிட்ட இல்ல. இன்னும் ஏழு நாள்ல வெளியில வந்து உன்னை கொல்ற கொல்லுவேண்டா. நீ தப்பு பண்ண, நான் உன் அரெஸ்ட் பண்ண, ஆனா எந்த தப்பு பண்ணாத எங்க அப்பாவ என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டியடா. இதுவரைக்கு நீ ஆடிதான்டா இந்த நாச்சியார் புறம் பார்த்திருக்கு, ஆனா நான் ஆடி நீ பார்த்தது இல்லையா? இனிமே பார்க்க போற. நீ சொன்ன அந்த ஏழு நாளுக்குள்ள உன் சாம்ராஜ்யத்தை உடச்சி உன் ஆளுங்களை அழிச்சு நீ வெளியே வர்ற அந்த ஏழாவது நாள் உன்னை நடுத்தருவில் நாய் மாறி சுட்டு சாகடிக்கல. என் பேர் மருதமலை இல்லடா. என்னமா என்னமா ஏன் பதற? என்ன ப்ராப்ளம்? என்ன? நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க ரெண்டு பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும் போது எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன, நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா? இவருக்கு முன்னாடி இவர் தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கியே? திடீர்னு புள்ள பிறந்தா யாரோட பேர இன்ஜிலா வைப்ப? என் பேர இன்ஜிலாவா அப்பா? நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்க கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா மூணு பேர் யார கைய காட்டுவேன்? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுதான் முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின ஒன்னாவது புருஷன். இவன் எப்ப? இவங்க மூணு பேருக்கும் முன்னாடி. ராஸ்கல் என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே நாலு பேர் எரும மாதிரி நிக்கிறான், நான் வேறையா கொலை பண்ணிடுமே உன்னைய. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்கும் அவ சிரிக்கி எடு. மாட்டு ரவி யாரா? நான் தாங்க ஒன்னாவது புருஷன். இந்த பாரு உன் யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான். இந்த மூணு வேலையும் செருப்புல அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அதை ஈனப்பில கூட்டி போய் குடும்பம் நடத்து. பத்தியாமா அவரே சொல்லிட்டார், வாமா போலாம். என்ன வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ
போ அம்மா. விட்டா என்ன இவங்களோட சேர்த்துருவா போல் இருக்க. நீ ஏட்டையாவும் வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட் ஆனா வீட்டு அங்க யாரு? டேய் என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின மொத புருஷன். அவன் கண்ணில் மண்ணத்து விட்டு அப்பப்ப வந்து எங்க நாலு பேரையும் சந்தோஷப்படுத்துவா, கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்க. என்டர்டைன்மெண்டா? காஸ்டபிள் இவனுங்க எல்லாரையும் கூட்டு போய் அறுத்து வண்டியோட ஓனர் பேர் பசுபதி போட்டு சார். எந்த பசுபதி? மாசியோட பிரதர் பசுபதி சார். ஐயா, சின்னியாவோட வண்டி மருதமலை கஸ்டடியில் மாட்டிக்கிச்சு. அது சின்னியாவோட வண்டி தான் ஆர்சி புக்கை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எதுக்கும் அவர் கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க. என்னங்க? இறுதி வரேன். ஹலோ, அறிவு இருக்காடா? நான் உள்ள இருக்கும்போது எதுவும் பண்ண வேண்டாம் சொல்லிருக்கல. வேண்டாம், லாரி தொலைஞ்சு போய் பத்து நாள் ஆச்சு. லாயர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கோ. நான் உங்ககிட்ட பேசவே தயாரா இல்ல. எதுக்கிட்ட அவன் லாயர் கிட்ட பேசணும்? ஏறா வண்டியில. நீ சொன்னா கேட்க மாட்டேன். நீ வண்டியை ஸ்லோ பண்ணி சொல்லுங்க.
நான் ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கே செக் போஸ்ட உடைச்சி லாரியில மோதி ஜீப்ல இருந்து கீழே விழுந்து பயந்து இப்படி சாகுறீங்க. உண்மையிலேயே நான் பாம்பு வச்சிருந்தா என்னடா பண்ணிருப்பேன்? செத்து போயிடுறா. என்னடா அண்ணே அண்ணே மருதமலை லாக் பண்ணிட்டானே, என்ன கொண்டு வரணும்? பயமா இருக்கனே. நீ எங்க இருக்க? செக் போஸ்ட்ல இருந்து 2வது கிலோமீட்டர்ல இருக்கேனே. நீ பயப்படாதரா, அவனால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எஸ்பி கிட்ட பேசுறேன் சார். என்னயா இருக்க? அவன் என் தம்பியை கொண்டுடுவான் போல இருக்கு. அந்த மருதமலைக்கு போன் பண்ணி என் தம்பிய விட்டுற சொல்லு. அவனுக்கு ஏதாவது ஆச்சு, உடனே ரிலீஸ் பண்ண சொல்றேன் சார். ஏ மருதமலை, எஸ்பி கிட்ட இருந்து உனக்கு போன் வரும், நீ என்ன சார் அடிக்க போறியா? போன் வந்த உடனே துப்பாக்கி கீழே போட்டு நீ எனக்கு சல்யூட் அடிக்க போறடா? எஸ்பி கிட்ட போன் வந்துச்சு பாத்தியா? டேய், ஏ பவர் என்ன தெரிஞ்சுக்கடா, உனக்கு போன்ல வப்பற ஆப்பு. சார் மருதமலை, பசுபதி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, உடனே ரிலீஸ் பண்ணுங்க சார். நான் பசுபதி சார் அரெஸ்ட் பண்ண போனேன் சார், ஆனா அவர் நம்ம ஜீப் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சுட்டு போயிட்டார் சார். நான் அவரை பிளாக் பண்ண சொல்லி செக் போஸ்ட்ல சொன்னேன், ஆனா செக் போஸ்ட் இடிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. வண்டி ஓவர் ஸ்பீடா போனதுனால எதிரில வந்து லாரியில இடிச்சு ஜீப் பிளாஸ்ட் ஆயிடுச்சு சார். என்னையா சொல்ற? ஆள் அங்கே ஸ்பாட் அவுட் ஆயிட்டேன் சார். போய் சொல்றான், நான் சாங்கல உயிரோட தான் இருக்கேன். 3வது கிளாஸ் படிச்சுட்டு மும்பைல பேப்பர் பொறுக்கிட்டு இருந்த புறம்போக்கு உனக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னா, கஷ்டப்பட்டு படிச்சு வேர்வையை சிந்து போலீஸ் ஆனா எனக்கு எவ்வளவு இருக்கணும்? மருதமலை வேணாம், மருதமலை சொன்னா கேளு, என்ன விட்டு தெரியாம பண்ணிட்டு என்ன விட்டு மருதமலை, என்ன கொன்றாத மருதமலை, என்ன கொன்றாத. அண்ணே, உன் தம்பியை பாக்குறது ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டுக்கே. பாக்கலாமே, இங்க இல்ல, மேல உன் தம்பிய உயிரோட கொடுத்துட்டேன்டா. மருதமலை, அண்ணே நீ வர்றதுக்குள்ள அவன் எல்லாரையும் அழிச்சிருவானே, நீ வெளியே வர்றதுக்குள்ள நான் அவனை போட்டுறேன். முதல்ல அவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கிற வழிய பாடுறான். இன்னும் 3 நாள்ல நான் வெளியே வந்துருவேன், இப்போ நான் சொல்றத மட்டும் செய். என்ன சார் இவ்வளவு தூரம் சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல மிஸ்டர் மருதமலை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கலவரம் நடந்த 15 பூத்துலயும் ரீபோலிங் நடக்க போகுது. இந்த தடவை எலெக்ஷன் அமைதியா நடக்கணும். டோன்ட் வரி சார், எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு செக்ஷன் 144 அமல்ல இருக்கும். ரீபோலிங் நடக்கிற 15 பூத்துலயும் ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுத்துறோம். அட் எனி காஸ்ட் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சண்முகராஜன் எலெக்ஷன் தேதியில பிரச்சனை பண்ணுவான்னு கிரைம் பிரான்ச்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க சார். மாசியோட தம்பி சண்முகராஜனும் டிரைவர் ரமேஷும் மாசிய ஜெயில போய் பாத்துருக்காங்க சார். அண்ணன்ல இருந்து சண்முகராஜன் தலைமறைவாயிட்டான். இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா சண்முகராஜன் பிரச்சனை பண்ணுவான் சார். அதுக்கு முன்னாடி அவன் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனா அவன் எங்க இருக்கான்னு டிரைவர் ரமேஷுக்கு தான் தெரியும் சார். சண்முகராஜன் நாளைக்கு அரெஸ்ட் பண்ண. சண்முகராஜன் எங்க இருக்கான் தெரியாது. நீ அவன் கூட செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். மரியாதையை அப்ரூவர் ஆயிட்டா உன் பேர்ல இருக்கிற கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உன்னை காப்பாத்திருவேன். என்ன காப்பாத்திக்க, எங்க அண்ணன் மாசி இருக்காரு, முடிஞ்ச உன் உயிரை நீ காப்பாத்திக்க. என் உயிரே போனாலும் என்கிட்ட இருந்து உன்னால எந்த உண்மையும் வரவழைக்க முடியாது. என்ன என்ன நினைச்சிட்டாம அடிச்சடியில அந்த ரமேஷ் உண்மையில கக்கிட்டா, நாளைக்கு காலை அவனை கோர்ட்ல பிரசன்ட் பண்ணணும். அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் ரெடி பண்ணுங்க. அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி சண்முகராஜனை உடனே நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். கமலாங் ஹரி அப் எவ்ரிபாடி. ரமேஷ் அடிச்ச அடியில உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு அவன் அப்ரூவ் ஆயிட்டான். நாளைக்கு காலையில அவனை கோர்ட்டு கொண்டு போறாங்க. அங்க போய் எல்லா உண்மையை சொல்லிட்டானா உங்க தம்பியை காப்பாத்தவே முடியாது. நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டான், நான் சொல்றத மட்டும் செய். சரிங்க, அப்படியே பண்றேன். என்னது? சில பேர் செய்யற தப்பால பப்ளிக் நம்மள மாமா பையன் கூப்பிடுறாங்க. உன்ன மாதிரி 10 பேர் இருந்தா போதும் நம்மள கூப்பிடுங்க.
செய்யற தொழிலுக்கு பண்ற துரோகம் கட்டின பொண்டாடி நாலு பேருக்கு கூட்டு கொடுக்கறது சமண்டா. கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எடுத்துதான் வருவாங்க. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க வேலைக்கு சேர்ந்த உடனே பப்ளிக்கும் மறந்துருங்க, சர்வீஸும் மறந்துருங்க. வேற கமிஷன் மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு வேலை செஞ்சா பப்ளிக் எப்படி நம்மள மதிப்பா? எல்லா ஸ்டேஷன்லயும் இப்படிதான் வாழணுங்கிறதுக்காக நேதாஜி, அண்ணா, மகாத்மா காந்தி இப்படிப்பட்டவங்களோட போட்டோல மாட்டி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல எப்படி எல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்காக ரவுடி, கிரிமினல், அக்யூஸ் இவங்க போட்டோல மாட்டி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் நமக்கே புரியலன்னா மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஓகே, வாங்கின கமிஷனுக்கு வேலை செஞ்சிருக்கு, வாங்கின சம்பளத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு உண்மையான போலீஸா வேலை செய். கமான் டெல் மீ, சண்முகராஜன் எங்க இருக்கா? இன்ஸ்பெக்டரே, வாங்க 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 வாங்க, அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? முடியாது, எனக்கு ஹார்ட் அட்டாக், அதிர்ச்சியான விஷயம் எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுது, பாக்குறீங்களா? டாக்டர், எஸ், வாரண்ட் இருக்கு, இவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வெளியில ஐசியூன்னு போர்டு இருக்குல்ல, அவர் ஹார்ட் பேஷண்ட், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க தான் பதில் சொல்லணும். அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க சார், பகா சட்டா போட படுத்திருக்கான். என்ன சார், நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கலையே. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்த ஆண்டவ இதுக்கு. டோன்ட் வரி, புடிச்சிடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அரெஸ்ட் பண்ண முடியாம திரும்பி வந்துட்டு இருக்கியா? அதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி தம்பியா ஹாஸ்பிட்டல சேஃபா வச்சிருக்கனே, அவன் டாக்டர் சொல்ற வரைக்கும் பெட்ல இருந்து ஏந்திருக்க மாட்டான், நீ அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் அசந்ததுல என் ஒரு தம்பிய நீ புத்திசாலித்தனமா சாகடிச்சிட்ட, இனிமே நீ என்ன ஜெயிக்க முடியாதுரா. அந்த ஐசியூல இருக்கிற பேஷண்ட உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஹலோ, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பியூன் கந்தசாமி பேசுறேன், சீஃப் டாக்டர் இருக்காங்க. நான் தான் சீஃப் டாக்டர் தான் பேசுறேன். டாக்டர், நம்ம ஹாஸ்பிடல் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெரிய பெரிய ஆபீசர்ல இன்ஸ்பெக்ஷன் வந்துருக்காங்க சார், கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சார். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்ஷன் வராங்க, இருக்கிற எக்ஸ்ட்ரா பெட் எல்லாம் தூக்கிடுங்க, பேஷண்ட் தவிர வேற யாரும் இருக்க கூடாது. கம் ஆன் குயிக். பேஷண்ட்ஸ் தவிர யாரும் இருக்க கூடாது, விசிட்டர்ஸ் எல்லாம் வெளியே போங்க. கம் ஆன், ஹரி அப், குயிக் குயிக். ஹலோ, ஏ புறம்போக்கு, உனக்கு ஹார்ட் அட்டாக், அதுக்கு எப்படி பைபாஸ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா சர்ஜன் நான் இல்ல, யார் உயிரை காப்பாத்துவாங்க நினைச்சிட்டு இருக்க அந்த டாக்டர்ல ஒருத்தன் உன்னை ஊசி போட்டு கொல்ல போறான். வெறும் ஸ்லீப்பிங் டோஸ் தான். கோர்ட்டுக்கு நேரமாச்சு, அக்யூஸ்ட கூட்டி போனோம். இவனை கோர்ட்டு கூட்டி போனா ஒரு பெரிய லாயரை வச்சு நாலு நாள்ல வெளியே வந்து எனக்கே டாடா கட்டுறோம். பேசாம இவனை என் கோர்ட்டுல போட்டு தள்ளா நல்லா இருக்குமே. சுட்டு தள்ளுறதுக்கான காக்கா குருவின்னு நினைச்சிட்டியா? மாசியோட தம்பி, எது நடந்தாலும் சட்டப்படிதான் நடக்கணும். கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியது உன் வேலை, தண்டனை கொடுக்கறதா விடுதலை பண்றதான்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். எலும்பு துண்ட கவுற நாயி, வாழை மட்டும்தான் ஆட்டணும், ஈரம் பண்ணக்கூடாது. போலீஸ் என்ன நாயா உனக்கு? ரொம்ப பேசினாம அவனை சுட்டு பொசுக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணான உன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஐயா, இந்தாங்க சாவி,
தப்பிச்சு போயிடுங்க. நீங்க இருந்தீங்கன்னா உங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவான். உங்களை உயிரோட கொட்டு கொண்டு போக மாட்டோம். தப்பிச்சு போயிடுங்க. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நீங்க தப்பிச்சு போயிடுங்க. ஏய், எங்க அண்ணன் ஆண்டவ மாதிரி அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கும். வரட்டா போடா. என்ன பண்ணிட்டு இருக்க? சார், ஹலோ. என் ஆள எனக்கு எதிராக சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கியா? அவன் போமாட்டான். போர்த்துக்குள்ள வண்டி வெடிச்சு செதறிடுவான். வண்டிக்குள்ள பாம்பு வச்சிருக்கேன். தெரியும். ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்க. வண்டியில போறது ரமேஷ் மட்டும் இல்ல, உன்னுடைய தம்பி சண்முகராஜ். என்னடா சொல்ற? சனி போன தனியா போகாது, துணை கேட்கும். இப்ப உன் தம்பிய நான் துணை கமிச்சிருக்கேன். இப்ப உன்னால முடிஞ்ச உன் தம்பியை காப்பாத்திக்க. போனா பாம்பிடிக்க போதா செத்துருவேடா. போனா போனா போனடி. அண்ணே, வண்டியில பாம்பு. இருபது வருஷமா கட்டி ஆண்ட கோட்டையை தரமட்டமாக்கிட்டான். நாளைக்கு இந்த ஊரே கலவரமா இருக்கணும். அந்த கலவரத்தை அடக்க அவன் வெளியே வருவான். வரணும், அங்கேயே அவனை வெட்டுறேன். மாசி கிட்ட மோதனை என்ன ஆகும் அவனுக்கு நான் காட்டுறேன். நாளை காலையில மாசி ரிலீஸ் ஆக போறான். ஊர்ல இருக்கிற அத்தனை ரவுடி பசங்களும் ஒன்னு செஞ்சுட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. தயவு செஞ்சு ஒரு மாசம் மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுங்க சார். உங்களுக்காக இல்லைன்னாலும் உங்க குடும்பத்துக்காகவாவது தயவு செஞ்சு இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுங்க. முதல்ல கோயில் போயிட்டு வீட்டுக்கு போல. வண்டிய முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுறா. ஹலோ அண்ணே, கோயில் இருக்கானே? என்னடா சொல்ற? மஞ்ச வேட்டி மஞ்ச துண்ட கட்டிக்கிட்டு அந்த மருதமலை முருகன் கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கானே. அவன அங்கேயே பிடிச்சு வை. சொல்லு,
மருதமலை தப்பிச்சு போறதுக்காக பஸ்ல உட்காந்துருக்கான. கடைசியா நம்ம இடத்துல இருக்கான எங்கடா போயிட்டான் மருதமலை? இந்த மாசிய பார்த்து பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டானா? ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுங்கடா. இங்கே அவன் உயிரோட திரும்பி போக கூடாது. தேடுங்கடா. இல்லையா இப்படி அநியாயம் நடக்குது? சார், நாச்சியார்புரத்தில் என்னையா நடக்குது? போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்கிறாங்க, பப்ளிக் வெட்டுறாங்க. இம்மிடியட் ஆக்ஷன் எடுங்க. ஓகே சார். ஹலோ, யோ, என்ன போலீஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், கோயில் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்கவுண்டர்ல ஷூட் பண்ண வேண்டியதானே சார்? நாங்க ரெடியா தான் சார் இருக்கோம். கலெக்டர் கிட்ட இருந்து ஷூட்டிங் ஆர்டர் இன்னும் வரல சார். நான் ஹோம் செக்ரட்டரி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். மாசிக்கு ஏன் ஷூட்டர் சைட் ஆர்டர் கொடுக்கல? ஆர்டர் தான் சார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சொல்லுங்க சார். ஃபாக்ஸ்ல ஆர்டர் வருது, எல்லாரையும் ரிசீவ் பண்ண சொல்லுங்க சார். நம்ம நினைச்ச மாதிரியே மாசியஸோட ஷூட்டர் சைட் ஆர்டர் வந்துருக்கு சார். வெளியில வந்து கொல்றன்னு சொன்னல, எங்கடா அவன்? எனக்கு வேணும். ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். காலையில இருந்து நீங்க செய்யற அத்தனை அட்டூழியங்களையும் மருதமலை உங்களுக்கு தெரியாம கேமரால கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா டிவி சேனல்லையும் லைவ் டெலிகாஸ்ட் போய்கிட்டு இருக்கு. அதனால கலெக்டர் உங்களை எங்க பார்த்தாலும் சுட சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. உடனே தயவு செஞ்சு அந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இன்னைக்கு உனக்கு கடைசி நாள்.
புறம்போக்கு, போலீஸ் அடிய பார்த்ததில்லையே. மருதமலை, மருதமலை, கண்டாக மலமலை.